பாபா தபஸ்யாவை பத்தி கதைச்சு கொண்டு வாரு. இந்த வருஷம் 91ஆம் ஆண்டு முரளிகள்ல அந்த அவ்வியக் முரளிகள் தான் இப்ப போய் கொண்டிருக்குது. இப்ப இல்ல பாபா, இன்றைக்கு தபஸ்யான்னு சொல்றது வந்து, தபஸ்யான்றது ஒரு தீவிரமான ஒரு முயற்சி. அதுல முயற்சி செய்து கொண்டிருக்கிறாக்களும் இருக்கிறார்கள். இப்ப தபஸ்யாவில வெற்றி அடைந்த நிலை என்று பாபா என்னத்த சொல்றாருன்னா, அவை தூய்மை இந்த ஆளுமை பொருந்தியவர்களாகவும் ராஜரீகமாகவும் இருப்பினர். அவையில் ஒரு ராயல்டி ராஜரீகமும் இருக்கும், தூய்மை இந்த ஆளுமையும். தூய்மை இந்த ஆளுமைன்னா அவை இந்த முகாம் நடத்தைகள் வார்த்தைகள் எல்லாத்திலையுமே ஒரு உன்னத தன்மை உண்டு தெரியும். இதை பற்றி தான் இன்னைக்கு பாபா சொல்லி கொண்டு வாரார். பெண்களுங்கிற நடைமுறை வடிவத்துல நிறைய ஆழமா பரிசோதிச்சு பார்க்க வேண்டிய மாதிரியான விஷயங்களை பாபா இன்னைக்கு சொல்கிறார். வெற்றி நிறைந்த தபஸ்வி ஆத்மா என்றால் தூய்மையின் ஆளுமையையும் ராஜரீகத்தையும் கொண்டவர் என்று அர்த்தம். வெற்றி நிறைந்த தபஸ்வி ஆத்மா என்றால் தூய்மையின் ஆளுமையையும் ராஜரீகத்தையும் கொண்டவர் என்று அர்த்தம். முரளி ஒரிஜினல் டேட் 4/12/91. இன்றைய ரிவைஸ் டேட் 10/7/22. இன்று எங்குமுள்ள தபஸ்விகளின் நினைவானது பாப்தாதாவை வந்தடைகிறது. சில குழந்தைகள் தமது நினைவின் பலனாக தனிப்பட்ட முறையில் பௌதீகமான சந்திப்பை கொண்டாடுகிறார்கள். சிலர் சூட்சுமமான ரூபத்தில் நினைவையும் சந்திப்பையும் கொண்டாடுகிறார்கள். பாப்தாதா ஒவ்வொரு ரூபத்திலும் குழந்தைகளை பார்க்கிறார். இன்று அமிர்த வேளையில் பாப்தாதா குழந்தைகளின் தவத்தின் நடைமுறை ரூபத்தை பார்த்தார். ஒவ்வொரு குழந்தையும் தனது சொந்த முயற்சிக்கேற்பவே தபஸ்யா செய்கின்றார். இதற்கான இலக்கும் உற்சாகமும் எல்லோரிடமும் இருக்கின்றது. எல்லோரும் தபஸ்விகள் தான். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பே தவம்தான். தபஸ்யா என்றால் ஒரே ஒருவரின் ஆழமான அன்பில் இருப்பவர் என்று அர்த்தம். வெகு சில வெற்றி நிறைந்த தபஸ்விகளே இருக்கிறார்கள். ஆனால் பல முயற்சி செய்யும் தபஸ்விகள் இருக்கிறார்கள். வெற்றி நிறைந்த தபஸ்வியின் அடையாளம் தூய்மையின் ஆளுமையும் தூய்மையின் ராஜரீகமும் ஆகும். எப்போதும் அவர்களின் முகத்தில் நடத்தையில் அது தெளிவாக தெரியும். தூய்மையின் ஆளுமையும் தூய்மையின் ராஜரீகமும். தபஸ்யா என்றால் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் உள்ள தூய்மை சுவர்கள் அனைத்தும் முடிக்கப்படுவதாகும். அதன் பெயர் சுவடுகள் அனைத்தும் முடிக்கப்படுவதாகும். தூய்மையின்மை முடிவடைந்ததும் இது சம்பூர்ணமான ஸ்திதி என்று அழைக்கப்படுகின்றது. வெற்றி நிறைந்த தபஸ்வி என்றால் தூய்மையின் ஆளுமையும் ராஜரீகமும் சதா உங்களின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு செயலிலும் உங்களின் பார்வையிலும் மனோபாவத்திலும் அனுபவிக்கப்படுதல் என்று அர்த்தம். இந்த சங்கம் யுகத்தின் இலக்கு என்ன, இதை நோக்கி நாங்கள் முயற்சி செய்யறோம் என்று கேட்டா, இதுதான் எங்களுடைய இலக்கு. என்னது? தூய்மையின்மைன்ற பெயர் சுவடு எல்லாமே இல்லாமல் போக வேணும். தூய்மையின்மை இல்லாமல் போகிறதுதான் சம்பூர்ணமான ஸ்திதி என்று அழைக்கப்படுது. இப்ப சங்கமயோகத்தின் இலக்கு சம்பூர்ணமான ஸ்திதி. அந்த நேரத்துல பிறகு எனக்கு பாபா தவிர வேற எதுவுமே ஞாபகம் வராது. அதை நோக்கினதுதான் எங்களோட முயற்சி. வெற்றி நிறைந்த தபஸ்வி என்றால் தூய்மையின் ஆளுமையும் ராஜரீகமும் உங்களின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு செயலிலும் உங்கள் பார்வையிலும் மனோபாவத்திலும் அனுபவிக்கப்படுவது என்று அர்த்தம். தூய்மை என்பது பிரம்மச்சாரியம் மட்டுமல்ல. சம்பூர்ணமான தூய்மை என்றால் உங்கள் எண்ணங்களை கூட எந்த விதமான விகாரமும் தொடக்கூடாது. பிராமண வாழ்க்கையில் எந்த விதமான பௌதீக கவர்ச்சியையோ அல்லது பௌதீகமாக தொடுவதையோ
தூய்மையற்றதாக கருதுவதை போல மனமோ புத்தியோ எந்த ஒரு விகார எண்ணத்தாலும் கவரப்பட்டால் அல்லது தொடப்பட்டால் அதுவும் தூய்மையின்மை என்றே கருதப்படுகிறது. தூய்மையின் ஆளுமையோடு இருப்பவர்கள், தூய்மையின் ராஜதீகத்தை கொண்டிருப்பவர்கள் தங்கள் மனங்களால் அல்லது புத்திகளால் கூட தீயது எதையும் தொடமாட்டார்கள். ஏனென்றால் வெற்றி நிறைந்த தபஸ்வி என்றால் சம்பூர்ணமான வைஷ்ணவர் என்று அர்த்தம். வைஷ்ணவர்கள் ஒருபோதும் கூடாத எதையுமே தொடமாட்டார்கள். எனவே அவர்களுடையது அது பௌதீக விஷயம். ஆனால் பிராமண வைஷ்ணவ ஆத்மாக்களுக்கு இது சூட்சுமமான விஷயம். தூய்மை இல்லாத அழுக்கான் என்ற விஷயத்தை நாங்கள் மனதாலேயோ புத்தியாலேயோ தொடமாட்டோம். தீயது எதையும் தொடாமல் இருப்பதுதான் தபஸ்யாவாகும். இதையாவது கிரகிப்பது அல்லது ஏற்றுக்கொள்ளுவது என்றால் அதை எடுத்துக்கொள்ளுவது என்று அர்த்தம். அது மிகவும் வெளிப்படையான விஷயம். ஏனென்றால் நீங்கள் அதை எண்ணத்தில் கூடி தொடக்கூடாது. இது உண்மையான வைஷ்ணவராக இருத்தல் எனப்படுகிறது. நினைவு நேரத்தில் மட்டும் நினைவில் இருப்பதை தபஸ்யா என்று அழைக்க முடியாது. தபஸ்யா என்றால் நீங்களும் தூய்மையின் ஆளுமையையும் ராஜரீகத்தையும் அனுபவிப்பதோடு மற்றவர்களுக்கும் நீங்கள் அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும். வெற்றி நிறைந்த தபஸ்விகள் என்றால் விசேஷமான மகத்தான ஆத்மாக்கள் ஆகுபவர்கள் ஆவார்கள். விசேஷமான ஆத்மாக்களும் மகாத்மாக்களும் அந்த தேசத்தில் பிரசித்தி பெற்றவர்கள் அல்லது உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தூய்மையின் ஆளுமை என்றால் ஒவ்வொரு செயலிலும் மகத்துவத்தையும் சிறப்பியல்பையும் கொண்டிருப்பது ஆகும். ஆளுமை என்றால் சதா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்வதில் மும்முரமாக இருத்தல் என்று அர்த்தம். அதாவது உங்கள் சக்தி நேரம் எண்ணங்களை வீணாக்காமல் அவற்றை பயனுள்ள முறையில் பயன்படுத்துதல் என்று அர்த்தம். ஆளுமை என்று பாபா என்ன சொல்ற? சலிப்பில்லாம சளைக்காமல் உப்பவும் உற்சாகமா ஆர்வத்தோட சந்தோஷமா மன அமைதியோட சேவையாற்றக்கூடிய ஒரு வல்லமை. இதுதான் பாபா சொல்ற. அவே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பது என்று அர்த்தம். சுயமுயற்சியிலையும் சரி உலக சேவையிலையும் சரி ஒரு சோர்வில்லாம இயங்கிக் கொண்டிருப்பிடம். இது ஆளுமை. அதாவது உங்களின் சக்தி நேரம் எண்ணங்களை வீணாக்காமல் பயனுள்ள வழியில் பயன்படுத்துதல் என்று அர்த்தம். இவ்வாறான ஒரு ஆத்மா ஆளுமை உள்ளவர் என்று அழைக்கப்படுவார். அவரால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடியதா இருக்குது. அதுதானே அது நிர்வாகம் வந்து அவரால் வெற்றிகரமா செய்யக்கூடியதா இருக்குது. இது வந்து அதுல எவ்வளவு சவால்கள் வரும், எவ்வளவு சந்திக்க வேண்டி வரும், எவ்வளவு சமாளிக்க வேண்டி வரும், ஆனா அது எதுவுமே அந்த ஆளுமை உள்ள ஒரு ஆளுக்கு ஒரு பாரமாவோ அல்லது கஷ்டமாவோ இருக்காது. அதான் ஆளுமை என்று சொல்லப்படுறது. அந்த அர்த்தத்துலதான் பாபா சொல்றாரு. இப்ப சலிக்காம ஒரு ஆள் சோர்வடையாம களைச்சு போகாம தன்னையும் கவனிச்சு சேவையையும் கவனிக்கணுமா இருந்தா அது லேசா செய்யலாம் இல்லத்தானே. அதுல எவ்வளவு வரும் நடு நடுவுக்குள்ள. இப்ப அது எல்லாத்தையுமே திறம்பட தன் ஸ்திதிய பாழாக்காமல் அவரால் செய்ய முடியுதுன்னா அதுதான் ஆளுமை, பர்சனாலிட்டி. இத்தகைய ஆளுமை உள்ளவர்கள் ஒருபோதும் தங்கள் மனங்களை அல்லது புத்திகளை அற்ப விஷயங்களில் மும்முரமாக இருக்க விடமாட்டார்கள். வீணான விஷயங்கள் மாதிரியானதுகளுக்குள்ள அவை வீணா தங்களை பொட்டாலிட்டி கொள்ள மாட்டின. இப்ப ஒரு சூழ்நிலை வந்தாலும், இப்ப ஏதாவது அவதூறுகள் அவமானங்களை சந்திக்க வேண்டி வந்தாலும் எல்லாரும் என்ன பற்றி என்ன நினைக்க போயினோம், எல்லாரும் என்ன பற்றி என்ன கதைக்க போயினோம், இப்படி இந்த ஆள் எல்லாருக்கு முன்னாலேயும் இப்படி கதைச்சு போட்டு போகுது என்று தங்களை நியாயப்படுத்தணும் உண்டோ, அல்லது நடந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டு வீணான எண்ணங்களால அந்த
ஏதோ ஒன்று கட்டி காக்கணும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. இப்ப சன்னியாசிகள் உண்மையான துறவிகள் முனிவர்களை எல்லாம் பார்த்தாலே அவைகளுக்கு மன நிம்மதி தான் முக்கியம். அதனால அவைகள் வந்து அந்த அற்பமான விஷயங்கள்ல தங்களோட புத்தியையும் மனதையும் போட்டு அலட்டி கொள்ள மாட்டீங்க, வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. எனவே மேன்மையான ஆத்மாக்களான உங்களின் முன்னால் தூய்மையின் விடயங்கள் பெரியவையா சிறியவையா? ஆகவே தபஸ்வியாக இருப்பது என்றால் இவ்வாறான விஷயங்களை காணும் போதும் காணாமல் இருக்க வேண்டும், கேட்கும் போதும் கேட்காமல் இருக்க வேண்டும். என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இதை பற்றி பயிற்சி செய்கிறீர்களா? ரொம்ப அவ கேட்கிற வீணான விஷயங்கள், குழப்பங்கள் எல்லாமே. இப்ப நாட்டிலேயே இவ்வளவு குழப்பங்கள் நடக்குது, பிராமண உலகத்துக்குள்ளேயும் 1008 நடந்து கொண்டுதான் இருக்கும். இல்லைன்னு இல்லை, எங்களோட உடல் நிலையில எத்தனையோ நடக்கும், பொருளாதார ரீதியா எத்தனையோ நடக்கும், இப்படி எல்லா விதத்திலையும் பலவிதமான சம்பவங்களும் சூழ்நிலைகளும் வந்து கொண்டிருக்கும், நடந்து கொண்டிருக்கும். ஆனா அது எல்லாத்திலையும் நான் எப்படி இருக்கணும், எங்க தூய்மையோட பாக்கைக்கு அதெல்லாம் சின்னனா பெருசா யோசிக்கணும். தூய்மையா இருக்கிறது என்று சொன்னா அந்த ஒரு ஆளுமையும் அந்த ஒரு ராஜரீகமும் எனக்கு இருக்கணும். அவ என்ன மாதிரி இருப்பினமா? எதையுமே பார்க்காம எதையுமே கேட்காம இருப்பினமா? இத்தகைய தபஸ்யா செய்தீர்களா? அல்லது நான் பார்க்க விரும்பவில்லை என்றாலும் நான் அதை பார்த்தேன், நான் கேட்க விரும்பவில்லை இருந்தாலும் அது எனக்கு கேட்டது, இவ்வாறாக நினைக்கிறீர்களா? உங்களுக்கு எதனுடன் தொடர்பு இல்லாத போது, எதனுடனும் தொடர்பு இல்லாத போது நீங்கள் அதை பார்த்தாலும் பார்க்க மாட்டீர்கள். எனக்கு ஒரு தேவை, எனக்கு இது முக்கியம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கும் வரைக்கும் தான் நான் எந்த ஒரு விஷயத்தாலேயும் அல்லல் படுவேன், துன்பப்படுவேன். இப்ப என்னை பற்றி ஒரு ஆள் வீணா நினைக்குது, வீணா கதைக்குது என்றா எல்லாரும் என்னை பற்றி நல்லா தான் கதைக்கோணும், எல்லாரும் என்னை பற்றி நல்லா தான் நினைக்கோணும், அப்பதான் நான் ஒரு நல்லவன் என்ற ஒரு நம்பிக்கையை நான் எனக்குள்ள வச்சிருந்தேன்டா நான் என்ன செய்வேன், எல்லாரும் என்னை பற்றி நல்லா கதைக்கணும் நல்லா நினைக்கணும்ன்றதுக்காக வேண்டி பாடாப்படுவேன், உழைப்பா உழைப்பேன். அப்படி ஒன்று இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருப்பினா, ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதாவது இப்ப நேற்றுக்கு ஒரு தம்பி வந்த ஏழு நாள் பாடம் எடுக்கணும்னு சொல்லி வந்துட்டு சொல்றேன், இவ்வளோ காலமும் நான் 15 வருஷமா தியானம் செய்து கொண்டு வாரேரா, யாரோ சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் என்னென்னலாம் தான் படிச்சிருக்கிறாரா, எல்லாரும் ஒரே மாதிரி தானே சொல்லிடுமா, ஆனா நீங்க மட்டும் டோட்டலி வித்தியாசமா சொல்றீங்க, நீங்க சொல்ற விஷயங்களுக்கு எங்க ஆதாரம் இருக்கு என்று கேட்கிறார். எந்த ஒரு நூல், எந்த ஒரு இதிகாசம் இதுக்கு ஆதாரம்? நான் சொன்னேன், இது எந்த ஒரு நூல்லையும் இதிகாசத்திலையும் எழுதப்படையில சொல்லப்படையில, அதெல்லாம் முதல்லே சொன்னேன்னா நீங்க ஏற்கனவே படிச்சுக்கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பிளாங்க் மைண்டா இருந்து இதை கேட்கணும், புதுசா இருந்து கேட்கணும். அப்ப சொன்னா எனக்கு அவ்வளோத்தையும் விடுறது சரியான கஷ்டமா இருக்கு, ஏன்னா தான் இவ்வளோனாலும் அதை நம்பி நகரான், அதுல நிறைய அனுபவங்களை பெற்றவரான், அதை விட்டுட்டு புதுசா அவங்க கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்குது, இங்க ஞானம் இல்லை என்றார். ஞானம்ன்றதுக்கு நீங்க ஒரு வரை விளக்கணம் வச்சிருக்கீங்க, ஞானம்ன்றதுக்கு நான் ஒரு வரை விளக்கணம் வச்சிருக்கிறேன், நீங்க வச்சுக்கிற வரை விளக்கணத்தின்படி நான் சொல்றது உங்களுக்கு பிள்ளையாத்தான் இருக்கும், நான் வச்சுக்கிற வரை விளக்கணத்தின்படி எனக்கு அது சரி. அப்ப அவர் இல்ல இங்க அந்த உச்ச நிலை இல்ல, இதெல்லாம் சரியான சிம்பிளா இருக்குது, அந்த உயர்ந்த நிலை ஞானத்தை அடையிறன்றது அது சரியான பெரிய விஷயம். இப்ப நான் இப்ப மேற்கொண்டு எனக்கு வகுப்பு தொடர கஷ்டமா இருக்கு, நீங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. நான் ஓகே நீங்க முடிவெடுங்கோ, இந்த பாபா அப்படித்தானே சொல்லுவார், நீங்க முடிவெடுங்க, நீங்க எல்லா கோயில்களுக்கு போங்க, சன்னியாசிகள்கிட்ட போங்க, அவேட்டி வீட்டி எல்லாம் போங்க, நான் சொல்றதே கேளுங்க, நீங்க முடிவெடுங்க என்று சொல்லுவார். இல்லை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம்னு ப்ரூவ் பண்ண போக மாட்டார் பாபா. இப்ப நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு திருப்பி திருப்பி கேட்டேன், நீங்க தான் முடிவெடுக்கணும், இங்க படிக்க வந்தா இதுதான் நீங்க படிப்பு, இல்ல எனக்கு சிலபஸ் வேண்டாம் எனக்கு தியானம் சொல்லித்தாங்க, கிளாஸ் இருக்க வேண்டாம் எனக்கு தியானம் சொல்லித்தாங்க, நாங்க இப்படித்தான் இந்த விஷயங்கள் மூலமா தான் நாங்க தியானம் செய்வோம். அப்ப
அவருக்கு எந்த விதத்திலையும் அத இப்ப நான் இப்ப அவருக்கு இதுல ஒரு நம்பிக்கையை அவருக்கு வராட்டி, இதை அவர் சரி என்று ஏற்றுக்கொள்ளாட்டி, இவர் வெளியில போய் நாலு பேருக்கு வித்தியாசமா பதைக்க போறாரு செய்ய போறாருன்றது காவண்டி, அவரை திருப்திப்படுத்துறதுக்குன்னு நான் இதையும் செய்ய வழிக்கிட வேண்டிய அவசியம் இல்லைத்தானே, அப்படி போக தேவையில்லைத்தானே. அதுக்காண்டி நான் இனி நாலு வேதங்கள் சித்தாந்தங்களை தூக்கி வச்சு படிச்சுட்டு அவருக்கு அப்ப அதை பேஸ் பண்ணித்தான் படிப்பிக்கலாம் என்னெல்லாம் நான் யோசிக்க தேவையில்லைத்தானே. இந்த குலத்துக்குரிய ஆத்மாக்கள் வரணும்டா அவை வருவின, இல்லாட்டி அவையில் போயிடுவின. ஆனா சரியான பண்பான பிள்ளை, சரியான பண்பான பிள்ளை, ஆனா இப்ப தன் சரியான குழப்பத்துல வந்து இங்க வந்து இன்னும் குழம்பி போயிட்டேன் சொன்ன, தனக்கு இங்க ஒரு தீர்வு கிடைக்கும் வந்தனா நான் இங்க வந்து இன்னும் குழம்பி போயிட்டேன். இப்ப இந்த குழப்பத்துக்கு யார் காரணம்? இப்ப பாபா சொல்றத நான் மாத்தி ஏதாவது சொல்லலுமா? இல்ல நீங்க பரவாயில்ல இதை கேளுங்கன்னா தன்னால கேட்க முடியலன்ற, அப்ப என்ன செய்யறது, என்ன செய்யுது? அவர் தான் முடிவெடுக்கணும். இப்ப நான் சொன்னேன், சரி நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நீங்க தொடர்ந்தும் வரலாம், நாங்க இதன் சேவையா அவங்களை கூப்பிடுறோம், உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுங்க கூப்பிடுறோம், வாங்கோ நீங்க வகுப்பு எடுக்காட்டி பரவாயில்ல, நாங்க இப்படி ஒரு தொடர்புல இருப்போம், இன்னொரு கண்டெக்ட் சோல் மாதிரி இருந்து கொள்ளலாம். அவர் பிரம்மகுமாரிகளுக்கு எதிரானவர் இல்ல, பிரம்மகுமாரிகளை சப்போர்ட் பண்ற ஆளும் இல்லை, ஆனா அது நல்ல பையன் அவ்வளவுதான். இங்க வந்து தெய்வீக குணங்கள் நிரம்பிய ஒரு ஆளாக வேணும், பாவங்கள் எல்லாத்தையும் தீர்த்து தீய குணங்கள் எல்லாத்தையும் வெல்றதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னா, அது ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறக்கிற பிள்ளையும் கூடி அந்த முறையில வளர்க்கப்படுந்தானே, இது என்ன பெரிய இலக்கு என்றெல்லாம் சொல்ற. அப்ப அவர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற, பாபா சொல்றத புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த அதுக்குரிய ஆத்மாக்கள் அதை புரிஞ்சு கொள்ளுவின. இப்ப இதுல நான் குழம்ப கூடாது, நான் குழம்பி தடுமாறி போகக்கூடாது, இப்படிதானே இருக்கும். இப்ப எதை நான் கேட்கக்கூடாது, எது நான் தேவையில்லை என்று நினைச்சனோ அதெல்லாம் என்ன எதுவும் என்ன பாதிக்கிறதா இருக்கக்கூடாது. அதுதான் பாபா தூய்மையின் ஆளுமை என்று சொல்ற. நீங்கள் அவற்றை பக்க காட்சிகளாக கருதி அவற்றுக்கு அப்பால் செல்வீர்கள் தானே. திருப்பி திருப்பி அந்த பையன் கேட்கிற, நான் உங்களை அவமானப்படுத்திட்டேனா, நான் உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டேனா, நீங்க வயசுக்கு மூத்தாள், ஆனா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்க இப்படி கேள்வி கேட்கறது தான் நல்லது, நீங்க நீங்களா இருக்கிறீங்க, இன்னொரு ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும் திருப்திப்படுத்தணும் என்று சொல்லி போட்டு போலியா நீங்க இருக்கேல, உண்மையா இருக்கிறீங்க, இப்படியேதான் நீங்க தொடர்ந்து இருக்கணும், உங்களோட மனசுக்கு எது திருப்தியா இருக்குதோ அதை நீங்க செய்து கொண்டு போங்கோ, அப்படித்தானே. ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ திருப்தியா இருக்கோ அவை அந்த வழியில் தானே போய்கொண்டிருப்பின, அவையில் உண்மையை இனங்கான்றது அவையுடைய பயணம். இதுகள் எங்களை குழப்பக்கூடாது, யாரையுமே குழப்பக்கூடாது. அதுல நான் பக்க காட்சிகளாக கருதி அவற்றுக்கு அப்பால் செல்வீர்கள் தானே, அதே போல் நீங்கள் எதையாவது கேட்கும் போது அல்லது பார்க்கும் போது அது உங்களுக்கு எந்தவித பயனும் இல்லாததாக இருக்கும் போது அதை கேட்கும் போதும் கேட்காமல் இருங்கள், யோசனம் இல்லாத உண்டா கேட்காம இருங்க, வீண் விஷயங்கள்டா நான் அதுக்குள்ள போகக்கூடாது, அதை காணும் போதும் பார்க்காதீர்கள், உங்கள் மனமோ புத்தியோ அதை கிரகிக்காவிட்டால் இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அது வீணானதை தீய அதாவது தீயதை தொடுதல் எனப்படுகின்றது. ஒரு அனாவசியமான விஷயத்துக்குள்ள எங்களை புத்தியையோ மனதையோ போட்டு நாங்கள் அலட்டி கொண்டோம் இருந்தா அது வந்து நான் ஒரு பிராமண வைஷ்ணவர் இல்லை, ஒரு தூய்மையான உண்மையான வைஷ்ணவர் இல்லை. நீங்கள் ஒரு சம்பூர்ணமான உண்மையான வைஷ்ணவர் இல்லை என்பதே அதன் அர்த்தம். தூய்மையின் ஆளுமையிலே குறைந்தளவு சதவீதம் காணப்படும் போது குறைந்தளவு தபஸ்யாவின் சதவீதம் இருக்கிறது என்றே அர்த்தம். தபஸ்யா என்றால் என்னவென்று புரிகிறதா? தபஸ்யா என்றால் சுருக்கமா சொல்ல போனா ஒரு ஆட்டாசைக்க முடியாத ஒரு ஸ்திதி. இந்த முறையில் உங்களை சோதித்து பாருங்கள், தபஸ்யா வருஷத்தின் போது தூய்மையின் ஆளுமையின் நடைமுறை ரூபத்தை அனுபவிக்கிறீர்களா? ஆளுமையை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது, பர்சனாலிட்டி என்றது மறைச்சு வைக்க இயலாது, நிரூபிக்கவும் தேவையில்லை. சத்தியம் எப்படி சுய நிர்ணயமானதோ அது மாதிரி தானே ஒரு ஆண்டு பர்சனாலிட்டி. இப்ப கர்ணன் வந்து
தேரோட்டி மகன் தேரோட்டி மகன் என்று சொல்லப்பட்டார். ஆனா அவர் அந்த தேஜஸ்தம் அந்த ஆளுமையும் இவர் ஏதோ நிச்சயமா ஒரு ராஜகுலத்துல பிறந்தவராத்தான் இருப்போம் எல்லாரையுமே சிந்திக்க வச்சுது. இப்ப ஆளுமை என்றது எப்பவுமே மறைச்சு வைக்க இயலாது, அது நிச்சயமாக வெளிப்படும். நீங்கள் சக்கார் பிரம்மா பாபாவை கண்டீர்கள், நீங்கள் தூய்மையின் ஆளுமையை மிக தெளிவாக அனுபவித்தீர்கள், நீங்கள் இந்த தபஸ்யாவின் அடையாளத்தை அனுபவித்தீர்கள். எனவே இப்போது மற்றவர்கள் அதை உங்களில் அனுபவிக்க வேண்டும். உங்கள் முகத்தாலும் உங்கள் நடத்தையாலும் உங்களால் ஒரு அனுபவத்தை வழங்க முடியும். இப்போதும் பல மக்கள் இதை அனுபவிக்கிறார்கள், ஆனால் நீங்கள் இப்போது உங்களின் இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கிடையே பரப்ப வேண்டும் என்று பாபா ஆளுமையை பற்றி உங்களுக்கு கூறினார். ராஜரீகத்தை பற்றி பாபா இன்னொரு தடவை கூறுவார். தூய்மையின் ராஜரீகத்தை பற்றி இன்னொரு நாளைக்கு சொல்லுவாராம். இன்றைக்கு தூய்மையின் ஆளுமை, எல்லோரும் ஒரு சந்திப்பை கொண்டாடுவதற்காகவே வந்திருக்கிறார்கள். பாப் தாதாவும் ஒரு சந்திப்பதற்காகவே உங்களுடையதை போன்று ஒரு பௌதிக உடலில் வருகின்றார். அவர் உங்களை ஒத்தவராக ஆகி இருக்கிறார். நீங்கள் பௌதிக வடிவங்களில் இருப்பதனால் தந்தையும் பௌதிக சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது. எவ்வாறாயினும் நீங்கள் உண்மையில் பௌதிகத்திலிருந்து சூட்சுமமாக மாற வேண்டுமா அல்லது சூட்சுமம் பௌதிகமாக ஆக வேண்டுமா? நியதி என்ன சொல்கிறது? நீங்கள் அவ்வியக்தாக வேண்டும். அப்படித்தானே? அவ்வாறாயின் நீங்கள் ஏன் சூட்சுமத்தை பௌதிகத்துக்குள் கொண்டு வந்தீர்கள்? நாங்க எல்லாரும் அவ்வியக்தமாகறதுக்கு முயற்சி செய்யறோம். அவ்வியக்தமா இருக்கிற பிரம்ம பாபாவையும் அசரீரமா இருக்கிற சிவ் பாபாவையும் பிடிச்செழுத்து கொண்டு பௌதிகத்துக்குள்ள வாரம். இப்ப பாபா கேட்கிறார், சூட்சுமத்திலிருந்து பௌதிகமாகணுமா பௌதிகத்திலிருந்து சூட்சுமமாகணுமா? நீங்கள் சூட்சுமமாக வேண்டும் என்பதால் ஏன் சூட்சுமத்தை சூட்சுமமாகவே இருக்க விடுவதில்லை என்று கேட்கிறார். சூட்சுமமான சந்திப்புகளின் அனுபவத்தை தொடர்ந்து அதிகரியுங்கள். அதுக்கு நான் பௌதிகத்துக்கு அப்பால் போற முயற்சி நிறைய செய்ய போன நாடகப்படி சூட்சுமம் பௌதிகத்துக்குள் வருவதற்காக நாடகத்தின் பந்தனத்தால் கட்டப்பட்டு இருக்கிறது. எவ்வாறாயினும் காலத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப சூட்சும சந்திப்புகளின் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே சூட்சுமமான சந்திப்பை ஒரு பௌதிகமான சந்திப்பை அனுபவிப்பது போல் இந்த அனுபவத்தை மிக தெளிவாகவும் இலகுவாகவும் ஆக்குங்கள். புரிகிறதா? சூட்சுமமான சந்திப்பை ஒரு பௌதிகமான சந்திப்பை அனுபவிப்பது போல இந்த அனுபவத்தை மிகவும் தெளிவாகவும் இலகுவாகவும் ஆக்குங்கள். இந்த நேரத்தில் பௌதிகத்தில் சூட்சுமத்தை சந்திக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று கூறாதீர்கள். காலத்துக்கேற்ப உங்களால் ஒரு சந்திப்பை கொண்டாட முடியும். புரிகிறதா? பௌதிகமானது சூட்சுமமானது பௌதிக வடிவத்துல வர்றதால எங்களுக்கு பௌதிகமாகவே சந்திச்சு பழக்கம் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்றார் பாபா. சூட்சுமத்தை சூட்சுமமாவே சந்திக்கின்ற ஒரு நேரம் வரும் என்ற இப்ப வந்துட்டது இல்லோ. இப்ப பாபா இல்லாமலே மதுபன் போய் வாரம் இல்லோ. வழக்கமா மதுபன் போறதுண்டா பாப் தாதாவை சந்திக்கத்தான் நாங்க போவோம். இப்ப பாப் தாதா இல்ல, ஆனா மதுபன் போறோம், பாபாவை சந்திக்க போறோம் என்ற அதே உணர்வோடு தான் போறோம். சூட்சுமத்தை சூட்சுமமா சந்திக்கிறேன். மதுபன்ல மட்டும் இல்ல தானே, ஒவ்வொரு நாளுமே நான் அமிர்த வேலையில எல்லா நேரமும் பாபாவோட இருக்க சூட்சுமமா தானே நான் இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எங்கிருந்து வந்திருந்தாலும் இந்த கணத்தில் நீங்கள் எல்லோரும் மதுவனவாசிகளே ஆவீர்கள். அல்லது நீங்கள் உங்களை மகாராஷ்டிராவாசிகள் அல்லது ஒரிசாவாசிகள் என்று கருதுகிறீர்களா? நீங்க எல்லாரும் கிளிநொச்சி வாசிகள் என்று கருதுகிறீர்களா? மன்னார் வாசிகள் என்று கருதுகிறீர்களா? இல்ல. அப்ப நாங்க எல்லாருமே மதுவனவாசிகள். நாங்க எல்லாரும் மதுவனவாசிகள். உங்களை மகாராஷ்டிராவாசிகள் ஒரிசாவாசிகள் என்று கருதுகிறீர்களா? ஆதியில் நீங்கள் மதுபனவாசிகள் தான், எல்லாரும் மதுபன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். டிப்போல பஸ் நிக்கிற மாதிரி அங்கதான் எல்லா ஊர் பஸ் நிற்கும்,
அங்கிருந்து தான் வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகும். அப்புறம் இரவு கட்டுக்கு வார மாதிரி எல்லா பஸ்ஸும் திருப்பி வந்து சேரும் டிப்போக்குள்ள. அந்த மாதிரி நாங்களும் எல்லாரும் இங்கேருந்து வலிக்கிட்டாக்கள், மதுபன்ல இருந்து வலிக்கிட்டாக்கள். யக்யா மதுபன்ல தான் ஸ்டார்ட் பண்ணினது, அங்கேயிருந்து தான் எல்லாரும் வெளி வெளியில வெளியில போச்சுல. வெளியில போய் வெளியில பிறந்த ஒரு ஆளா இருந்தாலும் நான் என்னுடைய ஆரம்பம் மதுபன் தான் என்றதுதான் என்னுடைய உணர்வுல இருக்கோம். இந்த மூதாதை தாதிமார்கள் எல்லாரும் மதுபன் தான், அங்கேயிருந்து தானே எல்லாம் தொடங்கின வந்தது. எனக்கு நான் மதுவன வாசிதான் என்ற விளங்கிக் கொள்ளும். சேவை செய்வதற்காகவே நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றீர்கள். பிராமணர்கள் என்றால் மதுவனவாசிகள் என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் சேவை ஸ்தலங்களுக்கு சென்றுள்ளீர்கள். ஆகவே உங்கள் சேவை ஸ்தலத்தை ஒருபோதும் உங்கள் இடமாக கருதாதீர்கள். இது சேவை ஸ்தலம், நாங்க பிறந்திருக்கிற ஊர். அங்க பாபா என்ன அனுப்பி இருக்கிறாருன்னு நான் நினைக்கோம். நாங்க பிறந்த ஊர்லயே இருந்து சேவை செய்யற மாதிரி இருந்தாலும் இந்த ஊருக்கு பாபா தான் என்ன அனுப்பி இருக்கிறார். என்னத்துக்காக வேண்டி இந்த ஊர்ல சேவை செய்யறதுக்காக வேண்டி இந்த பிராமண ஆத்மாவும் பாபா விட்டுருக்கிறார். இப்ப அத உங்களோட சொந்த இடம் நினைக்க கூடாது. பல குழந்தைகளுக்கு அவர்களின் இடத்தை மாற்றும்படி கூறியது, அதாவது நிலையம் மாற சொல்லி சொன்னோனே, இல்லை எங்களை பஞ்சாபுக்கு அனுப்புங்கள். டீச்சர்ஸ் ட்ரைனிங் நடக்கிறது மதுபன்ல, எல்லா இடங்களிலிருந்து சரண்ட பண்ற குமாரிஸுக்கு முதல் ஒரு 6 மாசம் மதுபன்ல, 6 மாசமோ 1 வருஷமோ டீச்சர்ஸ் ட்ரைனிங் நடக்கும். அது முடிஞ்ச உடனே தாதிமார் தான் டிசைட் பண்ணிங்க வேற யாரு இங்க இருந்து அனுப்புறது, எந்தெந்த நிலையங்களுக்கு அனுப்புறது. அந்தந்த நிலையங்கள்ல அவ 1 வருஷம் ட்ரையல் என்று சொல்லி இருப்பினா, அப்ப ஏதாவது வந்து நிலைய வாழ்க்கை எனக்கு எப்படி செட் ஆகுதா, என்னால் சமாளிக்க இயலுமா வந்து அவையில ட்ரையல் பாக்குறதுக்கு. அப்படிதான் அந்த கியான் சரோவர்லயும் அனௌன்ஸ் பண்ணுவினம், ட்ரையல் வாலா பிரதர்ஸ் என்றுவினம். கியான் சரோவர்ல 1 வருஷம் ட்ரையலுக்கு வந்திருந்து பாக்குறது, எனக்கு இது செட் ஆகுதா என்று. அதோட மதுபனம் அவையிலோட திருப்தி ஆகணும், அவைகளுக்கும் வாழ்க்கை ஓகே என்று போகணும் இருக்கணும். அப்ப இப்ப வந்து சரி, கிளிநொச்சில இருந்து 4 பேரை டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு அனுப்புறேன். மதுபனுக்கு அனுப்பிட்டு அங்க தாதிக்கு சொல்லி வைக்கிறது, இந்த 4 பேரையும் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே திருப்பி கிளிநொச்சிக்கு அனுப்பி போடணும் சொல்லி வைக்கிறது. ஏன்னா கரங்கள் தேவதானி சேவைக்கு அல்லது அந்த பிள்ளைகளும் வந்து நாங்க திருப்பி இங்கேயே போயிடுவோம், வேற மாவட்டங்களுக்கு வேற ஆசிரியர்களோட வேற நிலையங்களுக்கு போக நாங்க ரெடி இல்லை அவையில் நினைக்கிறது, அல்லது டீச்சர்ஸ் அப்படி நினைக்கிறது அனுப்புறாக்கள். அதான் பாபா கேக்குற, இல்லை என்ன பஞ்சாபுக்கு தான் அனுப்புங்கோ அல்லது எங்களை ஒரிசாவுக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஆதியில் பஞ்சாபியா ஒரிசாவியா மதுவனத்தையா சேர்ந்தவர்கள். ஒரிஜினலா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பாபா அன்னைக்கு பிராமணர்கள் தான் யாருன்னு சொல்ற, மதுவன வாசிகள் பிராமணர்கள் என்றா மதுவன வாசிகள் என்று சொல்றாரு. அப்ப ஒரிஜினலா நீங்க பஞ்சாபா ஒரிசாவா மதுபனா என்று கேக்குற, அப்படியானால் நீங்கள் ஏன் பஞ்சாபில் இருந்து வந்ததாக கூறுகிறீர்கள். நாங்க மதுபன் போனா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க என்று கேட்டா எங்களோட உணர்வு எப்படி இருக்கணும். இப்ப நான் இந்த வீட்டை போறேன், நான் இங்கேயோ ஒரு ஊர்ல வேலைக்காவண்டி போய் இருந்து வேலை செய்யறேன், அங்க ஒரு ரூம் எடுத்துருந்து வேலை செய்யறேன். லீவுண்டோனே பாஞ்சு விழுந்து வீட்டை வர, வீட்டை வந்தோடனே இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஆக்கள் கேக்கினம், எங்கட குடும்ப உறுப்பினர்கள் இல்ல யாரோ வந்திருந்த வேறு ஆக்கள் கேக்கினம், நீங்க எங்க இருந்து வாரீங்க, ஆனா நீங்க எந்த இடம் என்று கேக்கின, நீங்க எந்த இடம் என்று கேட்டா எனக்கு எப்படி இருக்கும், இந்த வீட்டைதானே நான் போயிருக்கிறேன். ஆனா வீட்டை வந்துக்கிற விசிட்டர்ஸ் யாரோ, நீங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க, நீங்க எந்த ஊர் என்று கேக்கின, வீட்டை எனக்கு எப்படி இருக்கும், என்னடா நம்ம வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிற நம்மளை பார்த்து எந்த ஊர்னு கேக்குறாங்க, என்ன சொந்த வீட்டுக்கு இல்லை நான் வந்திருக்கிறேன், இதுதானே எந்த ஊர், நான் வெளியில அந்த ஆபீஸ்ல இங்கேயோ வேலை செய்ய ரூம் எடுத்திருக்கிறேனே அந்த ஊர்ல வச்சுதான் என்னை ஆக்கள் கேட்க வேணும், நீங்க எந்த ஊர் உண்டு. அப்ப நான் சொல்லுவேன் என்ன பிறந்த வீடு, எந்த தாய் வீடு எங்க இருக்கும் அந்த இடத்த நான் சொல்லுவேன். அப்படி இப்ப நாங்க எங்க இருந்து சேவை செய்யறோமோ அது எங்களிடம் இல்ல, மதுபனை போயிருக்கேக்கல எனக்கு என்ன உணர்வு இருக்கணும், அதான் இந்த வீடு.
இந்த ஊர்ல இருக்கேக்கல, நீங்க இங்க இந்தியாவுல இருந்தா வந்திருக்கீங்க, நீங்க இந்தியாவான்னு கேப்பீங்க. என்ன அப்படி ஆக்கள் கேட்டா பெரிய புழுவமா சந்தோஷமா இருக்கும். ஓ நான் இந்தியா தான் சொல்லிட்டு, அதுதான் எங்க சொந்த இடம். சும்மாவே எங்களை பார்த்து அப்படி கேக்கினமெண்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்ல இல்ல நான் இந்த ஊர் தான். சில வேலையில சேவைக்காவண்டி அப்படி சொல்றது. என்ன ஒவ்வொரு பதிலுக்கும் ஒவ்வொரு விதமா அவன் மைண்ட் மாறும். ஆனா அப்படி ஆரம்பத்துல இருந்து கேப்பினேன், கேட்டிருக்கீன, நீங்க இந்தியாவா கண்டுவீன, என்னத்தை வச்சு அப்படி கேட்கணும்னு தெரியல, ஆனா அப்படி கேப்பின. ஆகவே உங்கள் சேவை ஸ்தலத்தை ஒருபோதும் உங்கள் இடமாக கருதாதீர்கள். பல குழந்தைகளுக்கு அவர்களின் இடத்தை மாற்றும்படி கூறியதும், இல்லை எங்களை பஞ்சாபுக்கு அனுப்புங்கள், எங்களை ஒரிசாவுக்கு அனுப்புங்கள் என்பார்கள். நீங்கள் ஆதியில் பஞ்சாபியா ஒரிசாவியா மதுவனத்தியா சேர்ந்தவர்கள், அப்படியானால் நீங்கள் ஏன் பஞ்சாபில் இருந்து வந்ததாக கூறுகிறீர்கள்? உங்களை பஞ்சாபுக்குத்தான் அனுப்ப வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? நாங்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள், அதனால் எங்களை குஜராத்துக்கே அனுப்புங்கள் என்று சொல்லுவினம்மா. உங்கள் இடங்களை மாற்றுவதற்கு நீங்கள் தயாரா என்று பாபா கேட்கிற. உங்களை எங்க சேவைக்கு போக சொன்னாலும் நீங்க போவீங்களா என்று கேட்கிற. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே எங்க சேவைக்கு போனாலும் போவீங்க. அவையில் ஆசிரியர்களும் அனுப்புறதுக்கு ரெடி, மாணவர்களும் போறதுக்கு தயார். இப்ப அப்படி நாங்க எல்லா இடத்துக்கும் எங்கேயும் போறோம்டாத்தான் நான் பாபாவோட இருக்கிறேன்டா. இல்லாட்டி நான் யாரோ ஒரு ஆசிரியர்ல தங்கி இருக்கிறேன், அல்லது எனக்கு வசதி வாய்ப்பான ஒரு சூழல ஆதாரத்துல நான் தங்கி இருக்கிறேன், ஏதோ இந்த கம்ஃபர்ட்டுக்கு நான் இருக்கிறேன், அல்லது இந்த ஊரை விட்டு வெளியில போனா நான் வீக்கியாவே இருப்பேனோன்னு எனக்கு சந்தேகம், ரெண்டா அவ்வளவு பலவீனமா இல்ல நான் இருக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல நான் இருக்க கூடாது. எங்க ஒண்ணுமெண்டாலும் என்ன போச்சுன்னா நான் போக ரெடியா இருக்கும். அப்படி இருக்கிற ஆக்கள் ஸ்ட்ராங் ஆன ஆக்கள், பலமான ஆக்கள். பலவீனமா 1000 பேரை வச்சிருக்கிறதுக்கும் பலமா 4 பேரை வச்சிருக்கிறதுக்கும் நல்லம் தானே. பலமான 4 பேர் இருந்தா பரவாயில்ல தானே. அதுதானே பாபா சொல்ற மாதிரி, பிள்ளைகள் குஜராத்துக்கு போவேண்டாலும் போவேன், என்ன நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பினாலும் போவேன். ஆனா அமெரிக்காவுக்கு என்ன அனுப்பணும்னு ஆசைப்படையில, போக சொன்னா போவேன். எத்தியோப்பியாவுக்கு போவேண்டாலும் போவேன், நைஜீரியாவுக்கு போவேண்டாலும் போவேன். ஐயோ நைஜீரியால அப்படியான ஆக்கள் இப்படியான ஆக்கள், சரியான வெயில இருக்கும், அவை அதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடுவேன், நானே என்னடா அங்க போய் இருக்கிறது. அப்படி இல்லை பாபா எங்க போ சொல்றேன், ஏன்னா நான் போறது பாபாவோட, இருக்க போறது பாபாவோட. எனக்கு நாடு எப்படி இருந்தேன், மக்கள் எப்படி இருந்தேன், நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா நான் எங்கேயும் சமாளிக்கின்றேன். அல்லது எனக்கு வெயில் ஒத்துக்கு வராது, என்ன குளிர் நாட்டுக்கு அனுப்புங்கோ, குளிரான பிரதேசத்துக்கு அனுப்புங்க, அல்லது எனக்கு குளிர் ஒத்து வராது, நான் வெயிலான இடத்துல இருக்கேன், எனக்கு கடுமையான வெயிலும் ஒத்து வராது, கடுமையான குளிரும் ஒத்து வராது, ஒரு சீரான சீதோஷ்ண நிலையில என்ன விடுங்கோ. என்ன இது ஃப்ரிட்ஜுக்குள்ள சாமான வைக்கிற மாதிரியா? அப்படி இல்லை தானே. உங்களின் இடங்களை மாற்றுவதற்கு நீங்கள் தயாரா? ஆசிரியர்களான நீங்கள் எல்லோரும் இதற்கு தயாராக இருக்கிறீர்களா? டீச்சர்ஸ் எல்லாரையும் சென்டவாசிஸ பாபா கேட்கிற, எந்த இடத்துக்கு அனுப்பினாலும் போறதுக்கு நீங்க ரெடியா? அல்லது சரி இடம் பிரச்சனை இருக்காது, யாரோட போய் இருக்க போறேன்ன்றது சில உள்ள பிரச்சனையா இருக்கும். ஐயோ அந்த பிரதரோட இருக்கலா, ஐயோ அந்த சிஸ்டரோட இருக்கலாது, அவ பொல்லாதவ, அவ சரியான ஸ்ட்ரிக்ட், எனக்கு சமாளிக்கலாது, எப்படியும் சில வேலை சொல்லுவோம் தானே. அப்ப ஒன்று வந்து சரியான சாஃப்டா இருக்கிறாக்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாக்களோட இருக்கிறது கஷ்டம், இன்னொன்று எல்லாமே டிசிப்ளினா ஒழுங்கா இருக்கிறாக்களுக்கு சரியான ஃபிளெக்சிபிளா இருக்கிற டீச்சர்ஸோட இருக்கிறது கஷ்டம். இன்னும் ஒன்றுமே ஒழுங்கு முறை இல்லை, எல்லாம் கண்ணாவின்னா இருக்குது, ஒரு சிஸ்டம் இல்லை, ஒரு முறதலை இல்லை, ஒரு ஸ்ரீமத் சிஸ்டம் ஒன்றும் இல்லை, அவைகளுக்கு கஷ்டமா இருக்கு. ரெண்டு விதமான இடத்துலயும் இருக்கக்கூடிய மெத்தனை நான் இருப்போம். நாங்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள், அதனால் எங்களை குஜராத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லிவிடுமா. அப்ப ஆசிரியர்களான நீங்கள் எல்லோரும் இதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அவ சென்டவாசிஸுக்கு தான் சொல்றது. உங்களில் யாரையாவது இடம் மாறி போகும்படி சொன்னால் நீங்கள் தயாரா?
பொறுப்பாளர்களையும் இடம் மாத்தினா பொறுப்பாளர்கள் போறதுக்கு ரெடியா? போறதுண்டா பேக தூக்கி கொண்டு போறது மட்டும் இல்ல, மனசாலேயே நான் அந்த இடத்துல இருந்தும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நான் விடுபட வேணும். நான் வேடத்தில் இருந்து கொண்டு பிறகு நான் இருந்த இடத்து ஸ்டூடெண்ட்ஸோடையோ அல்லது அந்த இடத்து எண்ணத்தோடையுமோ எந்த விருப்பத்துக்கு நான் தொடர்பு வச்சு கொண்டு இருக்க கூடாது. இந்த நான் பராமரிக்கிறேன் வைக்கிறேன்னு இருக்க கூடாது. அப்படி இருக்கிறமெண்டா நான் போக ரெடி இல்லை. போக ரெடி என்ன பேக தூக்கி கொண்டு மட்டும் போறது இல்லை, மனசாலேயே நான் போகணும், என் புத்தி அங்கேருந்து விடுபடணும். அப்படி இல்லாட்டி நான் தான் செய்தேன், நான் தான் பார்த்தேன், எந்த இடம் அந்த உணர்வு தான் எனக்குள்ள மேல அவங்க நிற்கிறது. உங்களின் இடங்களை மாற்றுவதற்கு தயாரா? ஆசிரியர்களான நீங்கள் தயாரா? உங்களை யாரையாவது இடம் மாறி போகும்படி சொன்னால் தயாரா? பாருங்கள், உங்கள் எல்லோருக்கும் இல்லை என்று சான்றுதலை தாதி வழங்குகிறார். வாதி சொல்றாவா, இல்ல பாபா அவையில வித்திரம் அப்படி இல்லைன்னு. இந்த எல்லாம் ஜோன் இன்சார்ஜ் பிள்ளையில மதுபனுக்கு ட்ரைனிங்க்கு அனுப்பி போட்டு தங்கட தங்கட ஜோனுக்கு தான் பிள்ளைகள் திரும்பி வரோன்னு சொல்லியே விட்டுருவீன. பிள்ளைகளுக்கு சொல்லி விட்டுருவீன, உங்களை கேப்பினா நீங்க எங்க போக விருப்பம் என்று உடனே நீங்க இந்த மாநிலத்தையே சொல்லி வந்து சேர்ந்துருவோம் என்று ஜோன் இன்சார்ஜே சொல்லி அனுப்பி விட்டுருவீங்க. அப்ப தாதி வந்து இல்லை என்று சான்றிதழ் கொடுக்குறாவா? அச்சா, இதை ஏப்ரலில் செய்வோம். இடம் மாறி போவதற்கு ஆயத்தமாக வந்திருப்பவர்கள் மட்டும் பாபாவை சந்திக்க வர வேண்டும். யார் எங்க விட்டாலும் நான் பாபாவோட இருப்பேன், பாபாவுக்கு சேவை செய்யத்தான் நான் வந்திருக்கேனே தவிர குறிப்பிட்ட மாநிலத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட ஆசிரியரையோ உடையோ இருந்து சேவை செய்யறதுக்கு நான் வரையில பாபாட்டேன். நான் வந்தது பாபாட்டேன். நீ எங்க போக சொன்னாலும் நான் போக ரெடி. ரெண்ட பிள்ளைகள் மட்டும் பாபாவை வந்து சந்தியும் போது பாபா கூப்பிட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் நிலையத்துக்கு திரும்பி போனதும் நான் இங்கில்லாவிட்டால் இவருக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும், இவ்வாறெல்லாம் நீங்கள் நினைக்க கூடாது. நாங்கள் பராமரித்து கொண்டிருந்த மாணவர்கள் அவையில் இருக்கிற பற்றிலையும் என்ன போரிடத்துக்கு அனுப்பினா இதுகளெல்லாம் நாளைக்கு என்னவாக போதுகளோ, இவைக்கு என்ன நடக்குமோ, இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. அடுத்தது எனக்கு என்ன நடக்குமோ. நீங்கள் சிறிது அப்பால் நகர்வீர்கள். நீங்கள் பாப் தாதாவிடம் இருந்து தபஸ்யாவுக்கான பரிசை பெற விரும்புகிறீர்களா, அல்லது நீங்களும் பாப் தாதாவுக்கு தபஸ்யாவுக்கான பரிசை கொடுக்க விரும்புகிறீர்களா, அல்லது பெறுவதற்கு மட்டுமே விரும்புகிறீர்களா? இப்ப பாபாட்டேந்து பராமரிப்பு பெற்று பெற்றுக் கொண்டே இருக்க விரும்புறீங்களா, அல்லது பெற்ற பராமரிப்புக்குரிய பிரதிபலனை பாபாவுக்கு கொடுக்கணும் என்றும் நினைக்கிறீங்களா? அர்ப்பணி விட்டு வர வேண்டும். நிலையத்தில் இருந்து அர்ப்பணித்தல், வெளி உலகத்தில் இருந்து அர்ப்பணிச்சு நிலையத்துக்குள்ள வாரம். பிறகு நிலையத்துக்குள்ள வந்து ஒன்று ஒன்று நான் பிடிச்சு கொண்டு இருக்க கூடாது. நிலையத்தில இருந்து கொண்டு நிலையத்தையும் நான் அர்ப்பணிப்போம். புதிய கட்டிடத்தில் உங்களுக்கு ஏதாவது பற்றி இருக்கிறதா? அதாவது யாரோ ஒரு ஆள் நிறைய முயற்சி செய்து காணி வாங்கி பாபாவுக்கு வீடும் கட்டிட்டார். அந்த கட்டின கருவி இருக்கிறாரு இல்லோ, அவருக்கு அந்த கட்டின பாபா அந்த வீட்டுல பச்சிருக்கு. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினான் பாபா இந்த வீட்டை என்ன நினைக்கிறாரா? நீங்கள் அதை முயற்சி செய்து கட்டினீர்கள் தானே, உங்களுக்கு ஏதாவது பற்றி இருக்கிறதா என்று பாபா கேட்கிறார். எவ்வளவு சூட்சுமமா ஒவ்வொருத்தரும் தங்களை செக் பண்ணணும் கேட்கிறேன். நான் தான் உருவாக்கின ஸ்டூடெண்ட், நான் தான் வளர்த்த புள்ள, நான் தான் கட்டி எழுப்பின சென்டர், இப்படியெல்லாம் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குதா கேட்கிறேன். நீங்கள் அதை அதிகளவு முயற்சி செய்து கட்டினீர்கள், இந்த பற்றி இருக்குதா? எங்கு எனது என்று உணர்வு இருக்கிறதோ அங்கே தபஸ்யாவை என்னவென்று அழைப்பது? எனது என்று உணர்வு இருந்தா அங்க தபஸ்யா இல்லை. தபஸ்யா என்றால் உங்களுடையது என்று அர்த்தம். தபஸ்யாவை துண்டித்தல் என்றால் எனது என்ற உணர்வை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். சில வழியில டீச்சர்ஸ் என்ன நினைப்பினா, இந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியில விட்டா, இந்த சென்டர் வாசிச வெளியிடங்களுக்கு விட்டா, வேற சென்டர் பொறுப்பாளர்களோட விட்டா அவளுக்கு பிராமண வாழ்க்கையே இல்லாம போயிடும், அதால இவையில வெளியில விடக்கூடாது. இப்ப அவள் வெளியில போனா அவளோட தரம் வெளியில தெரிய வந்துடும், அதோட அவையிலும் இல்லாமலே போயிடுவினான். அதுக்காக வேண்டி அவையில வெளியில விட மாட்டினான், வெளியில அவள் போகாத மாதிரி பார்த்து கொள்ளுவினான்.
இப்படி எல்லாம் நிறைய நடக்கிறது. அதுகளுக்குள்ள எல்லாம் நான் இருந்து கொண்டு நான் பாபாவோட இருக்கிறேன் பாபாவோட இருக்கிறேன் நினைச்சு என்னையே நான் ஏமாத்தி கொள்ள கூடாது. இப்ப பாபா இப்படி சொல்றத வச்சு நான் யோசிக்கணும், நான் இந்த அளவுல இருக்கிறேன், இந்த ஸ்ட்ரென்த் எந்த அளவுல இருக்குது என்று நான் யோசிப்போம். அப்படி என்னை வெளியில விடக்கூடாது, நான் வெளியில போயிட்டு நல்லா எனக்கு என்ன ஆகிடும் என்று இந்த டீச்சர் பயப்படுறாரா இருந்தா எனக்கு அதுவும் விளங்கணும். டீச்சர் தண்ட பயத்துல என்ன பிடிச்சு வச்சுக்கிறாரு. இவர்கள் எல்லோரும் இளைய ஆசிரியர்கள், இந்த புதுசா வந்த சென்டவாசிஸ், அவையில் புதுசா வந்த டீச்சர்ஸ், அதனால் பரவாயில்லை எங்களால் இங்கிருந்து அங்கே போக முடியும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அவைகளுக்கு இன்னும் அட்டாச்மெண்ட் வரையிலையோ பற்று வரையிலையோ அந்த நிலையத்திலேயோ ஸ்டூடெண்ட்ஸ்லயோ அல்ல தாங்க என்னத்தையோ கட்டி வளர்த்தது என்று சொல்லி ஒரு பற்று வரையில தானே. அப்ப அவை இங்க எங்க போறனாலும் ரெடியோ என்று கேட்டா ஓம் பாபா நாங்க எங்க போறனாலும் ரெடி என்று சொல்லுவினா அவை பிரச்சனை இல்லை. எவ்வாறாயினும் மூத்தவர்கள் சிறிது சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நீண்ட காலமா 10-15 வருஷமா ஒரு இடத்துல இருந்து சேவை செய்த தினமண்டா நிறைய எல்லாம் அவை வளர்த்து தினம் அந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துல இருந்து அவையில போக சொன்னா அவையில் போறதுக்கு முதலாவது ரெடியா என்று பாபா கேட்கிறேன். அச்சா ஒரு நிலையத்துக்கு செல்லுகின்றவர்களும் என்னுடைய ஆசிரியர் போக போகிறார் என்று நினைக்க கூடும். அந்த டீச்சர் போகிறதுக்கு தான் ரெடி என்று சொன்னாலும் எல்லாரும் யோசிப்பினமா, ஐயோ உங்களோட பொறுப்பாளர் போக போறாரு என்று சொல்லி யோசிப்பினமா. நீங்கள் எல்லோரும் என்றும் தயாராக இருக்கிறீர்களா? எவராலும் எங்கேயும் போக முடியும் என்பதற்காக தயாராக இருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் தான் வேண்டும் என்று சொல்லுவீர்களா? இப்ப பாபா மாணவர்களுக்கும் சொல்ற, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவர்களுக்கும் சொல்ற, ஒரு டீச்சரிடம் மாத்த போற வேண்டோனே என்ன நடக்கும் சில வழியில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சென்டர்ல இருந்து டீச்சர் எங்க இடம் மாறி போச்சினமோ அந்த சென்டருக்கு தேடி போவின அந்த டீச்சரு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு அந்த சென்டருக்கு போவின. இவ்வளோ காலம் அவை அந்த சென்டருக்கு போயும் இருக்க மாட்டோம் வந்தும் இருக்க மாட்டோம், தங்களோட டீச்சர் எங்க மாறி போச்சினமோ அந்த சென்டருக்கு போவின. போய் ஒரு மன ஆறுதலுக்கு அந்த டீச்சரோட இருந்து கதைச்சு தாங்கள் எப்படி இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் குசலம் விசாரிச்சு ஒரு 2 நாளைக்கு அந்த டீச்சரோட தங்கி இருந்து அன்பும் ஆறுதலும் பெற்றுக்கொண்டு வருவினர். இதெல்லாம் பாபாட்டே இருந்து பெறுகிற பராமரிப்பா? பாபாட்டே இருந்து கிடைக்கிற அன்பா அல்லது அந்த டீச்சரோட எனக்கு இருக்கிற பற்றா? அதுதான் நான் யோசிக்கும். அப்படி மாணவர்களும் இழுவண்டு பின்னால போகக்கூடாது, ஆசிரியர்களும் அப்படி வார மாணவர்களை திருப்பித்தான் அனுப்புவோம். இப்படி பின்னால பின்னால ஓடி வராது. அம்மா பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வர பிள்ளை பின்னால ஓடி வந்ததுன்னா நான் டீச்சரோட இருக்க மாட்டேன் என்னோட ஓடி வருதுன்னு வைப்போம். அப்ப அம்மா அஞ்சுவா மாறா சதி தூக்கி கொண்டு போகலாமோ வீட்டை, அல்லது நான் உனக்கு இந்த படி டீச்சர் கொஞ்ச நாளைக்கு என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளை பழகணும்னு சொல்லி அம்மாவும் அந்த மொண்டை சூடி குட்டி கதறையில உட்காந்துருப்பா பிள்ளை பக்கத்துல. ஏன்னா பிள்ளைய டீச்சர் தனியை விட்டு போனா அதை அழுகுன்னு போட்டு கொஞ்ச நாளைக்கு அம்மாவும் உட்காந்துருப்பா ஸ்கூல்ல. இப்ப பிள்ளை ஆறுதலா இருக்கும். இப்ப பிள்ளைக்கு படிக்கிற மைண்ட் வேணும்னா அம்மா இருக்கணும் பக்கத்துல. எத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், அம்மா கலந்து போகத்தானே. அந்த கட்டம் சரியான பரிதாபமா சோகமா இருக்கு, பெரிய ஒரு பிரியாவுடை கட்டம், அம்மாவும் பிள்ளையும் பிரிகிறது. அதுக்கு பேர் தானே பற்று, வீல் வீலுன்னு அது கத்த புள்ள கத்துறத பார்த்த அம்மால டீச்சர் நடுவுக்குல வில்லி மாதிரி நின்று பிள்ளைய தூக்கி கொண்டு போக இப்படியெல்லாம் மொண்டசூரி வழியை நிறைய நடக்கிறது இல்ல. கடைசியில எல்லாருக்கும் ஒரு வில்லனா டீச்சர் தான் இப்ப நடுவுக்குள்ள நாளடைப்புற பிள்ளை வளர்ந்தா அப்புறம் நினைச்சு நினைச்சு சிரிக்கும், நான் டீச்சர் அடிச்சு நான் உதைச்சு நான் அவனை கதிரியெல்லாம் பிச்ச நான் பேக் எல்லாம் பிச்சு எறிஞ்சு டீச்சரை போட்டு துவம்சம் பண்ணினான். ஆனா அந்த டீச்சர் என்ன செய்வா? பேசாம எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு சகிச்சு கொண்டு நாளடைவுல இது சரியாயிடும் வச்சிருப்பா. அம்மா தான் பேசுவா, நீங்க போங்கோ பிள்ளைய விட்டுட்டு நீங்க போங்கோ, நீங்க தூரண்டு அழுதோன்னு பிள்ளைய என்ன உருப்படும் என்று சொல்லுவா. இப்ப டீச்சர் நிலையம் மாத்திரண்டோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஐயோங்கிற ஆசிரியர் போறாரு ரெண்டு வினம்மா.
இப்ப பாபா சொல்றார் என்னது, எனக்கு இந்த ஆசிரியர் தான் வேணும் என்று ஒன்றும் இருக்கக்கூடாது. தங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு ஆசிரியராலும் தங்களுக்கு சந்தோஷமே என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எங்களுக்கு நிலையத்துல யாராவது ஒரு பொறுப்பாளர் இருந்தா சரி என்று நினைக்கிறார்கள், கையை தூக்குங்கோ என்று கேட்கிறார் பாபா. எங்க ஒருத்த கையும் தூக்கப்படையில். சரி, வெரி குட். எங்களுக்கு யார் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாபாட்டு தான் மாறோம். எங்களை ஊரை விட்டு சென்டரை தூக்காம இருந்தீங்கடா, சரி நீங்க வேற யாரையும் தூக்கி கொண்டு போவோங்கோ, எந்த சாமானையும் தூக்கி கொண்டு போவோங்கோ, பாபாவே முரளியையும் சென்டரையும் தூக்காம இருந்தீங்கடா, சரி இப்படி இருக்கணும். எனக்கு அவ்வளவுதானே வேணும், வேற யார் இருந்தா தான் எனக்கு என்ன, நான் மாறது பாபாட்டியல். ஆசிரியராலும் தமக்கு சந்தோஷமே என்று நினைப்பவர்கள், அதாவது யார் எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படி நினைக்கிறார்கள், கைகளை உயர்த்துங்கள். பாப் தாதாவே பொறுப்பாளர். யார் நிலைய பொறுப்பாளர்? பாப் தாதா தான் பொறுப்பாளர். தாதியும் தீதியும் அதற்கு பொறுப்பானவர்கள் என்பதை அறிந்ததால் தமக்கு எந்த ஒரு ஆசிரியர் வந்தாலும் சந்தோஷம் என்று நினைப்பவர்கள் கையெழுத்துங்கள். பாபா சொல்றார் பாப் தாதா தாதி தீதி தான் பொறுப்பானவர்கள் என்றதுனால யார் டீச்சர் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல என்று நினைக்கிறார்கள், கையை தூக்குங்கோ கேட்கிறார். அவையில நியமிக்கப்பட்ட கருவிகள் என்று தானே சொல்றது. நிலையத்துக்கு ஒரு பொறுப்பாளர் சொன்னா அவர் தானா பேகத்துக்கு கொண்டு வலிக்கிட்டு வந்தவரா? இல்லத்தானே, ஏதோ ஒரு நிர்வாகம் தானே அவைக்கு சொல்லி இருக்கோம், நீங்க இங்க போங்கோ நீங்க அங்க போங்கோ. ஒரு நிர்வாகத்துக்கு கீழே தானே நாங்க மூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்ப வந்தால பாப் தாதாவும் தாதியும் தீதியும் தான் இதுக்கு பொறுப்பு என்று நினைக்கிறார்கள், கை தூக்குங்கோ என்று கேட்கிறார் பாபா. இப்போது இது தொலைக்காட்சியில் பதிவாகி விட்டது. யாரெல்லாம் கை தூக்கினீங்களோ பாபா வீடியோ எடுத்துட்டாரா? எல்லோருடைய படங்களையும் தொலைக்காட்சியில் பதிவு செய்யுங்கள், அதற்கு பிறகு பார்ப்போம் என்றார் பாபா. எல்லாரையும் பதிஞ்சாச்சு, இனி மாத்தினா பிறகு மாற்றம் ஒன்று நடக்கல, எல்லாரும் எப்படி எப்படி இருக்க போயினா, டீச்சருக்கு பின்னால அம்மா நல்லது ஒன்று ஓட போயினுமா? அல்லது பாபா இருக்கிறார், நான் பாபாவோட இருக்கிறேன் என்று இருக்க போயினமா என்றதை நாங்க இனி பார்ப்போம் என்று பாபா சொல்றேன். இறுதி வினாத்தாளின் கேள்வி இதுதான். என்ன கேள்வி? இறுதி வினாத்தாளோட கேள்வி என்ன? என்ன கேள்வி? ஒரே ஒரு பாபாவை தவிர நான் ஒரு யாரையும் நினைக்க மாட்டேன். நான் பற்றி இருக்க கூடாது. இறுதி வினாத்தாள கேள்வி பற்றை அளித்தவராக இருப்பதோடு நினைவின் சுரூபமாக இருப்பது. இதுதான் இறுதி வினாத்தாளின் கேள்வி. எல்லோரும் இந்த இறுதி வினாத்தாளுக்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் இதற்கு ஒத்திகை செய்வீர்கள் தானே? நீங்க ரிஹர்சல் பார்ப்பீங்களா? எனக்கு யாருலையுமே பற்றி இல்லை என்றதை நீங்க உறுதிப்படுத்தி ஒத்திகை பார்ப்பீங்களா? சில வேளையில சரி உங்களை நிலையத்துல இருந்து இந்த சகோதரிய இந்த நிலையத்துல சேவை செய்யறதுக்கு அனுப்பி விடுங்கோ என்று சொன்னா அம்மா விட மாட்டா, இல்லையே இல்ல போக ரெடியோன்னு கேட்டா ஓ நான் போவேன், எங்க வேணும்னாலும் நான் போவேன், அம்மா விட மாட்டா இல்லையே. ஏன்னா இல்லையே, பொறுப்பாளர்களுக்கும் அவைகளோட இருக்கிறாக்கள்ல பற்றி இருக்கும், பற்று வளரும். அதனால அவையிலும் சில விட மாட்டேன். எல்லாத்தையும் பாபா ரிஹர்சல் பண்ணி பார்க்க சொல்றார். எல்லா விதத்தாலையும் என்னோட ஒன்று மொட்டவும் கூடாது, நானும் யாரோடையும் ஒட்டி இருக்க கூடாது. பிராந்திய தலைவர்களும் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். பிராந்திய தலைவர் என்றா சாரி ஜோன் இன்சார்ஜா இருக்கிறார்கள். இப்ப மதுபன் இந்தியாவில எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இன்சார்ஜ், அது ஒரு தாதியா இருப்பினர், ஜோன் இன்சார்ஜா இருக்கிறார்கள். அவையிலையும் மாத்தினமா வந்தா டோட்டலி அந்த நிர்வாகம் ஒரு புது செட்டப்புக்குள்ள போகும். ஏன்னா ஒரு ஆள் கையாளுற விதம் ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும், இன்னொரு ஆள் வந்து கையாளுறது இன்னொரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள முகம் கொடுப்போம். அவையிலும் மாற்றப்படுவினம். அப்படி ஒருக்கா தீதி செய்தவ 7-8 வருஷமா ஒவ்வொரு நிலையங்களுக்கு பொறுப்பா இருந்தாக்குள்ள ஒருக்கா வந்து
அவையில மாத்தினவர். 7 வருஷம் 8 வருஷம் ஒரு ஒரே நிலையத்தில் இருந்த பொறுப்பாளர்களை. அப்ப அது ஒரு பெரிய சேஞ்ச். இது இங்க 7-8 வருஷம், அங்க 30-40 வருஷமா ஒரு ஜோன் இன்சார்ஜா இருக்கிற ஒரு தாதிய இடம் மாத்துறது. பாண்டவர்களும் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். சென்டர்ஸ்ல இருக்கிற பிரதர்ஸுக்கும் மாற்றம். உண்டி டிடி இது கேட்கல. டிடி இலங்கைக்கு வந்து போற நேரத்துல இப்ப 2-3 வருஷமா வாரே இல்லையில கொரோனாக்கு பிறகு ஒரே சென்டவாசிஸ் மாறுறதுதான் அலுவலா இருக்கும். டிடி வாராண்டாலே பட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சு கொண்டு இருக்கோம். இந்த யாரு போற்றல போறா தெரியாது. உங்களுடையது என்று என்ன இருக்கிறது? பாப்தாதா அதை கொடுத்தார். பாப்தாதா அதை எடுத்துக்கொண்டார். சென்டர் சேவையை தந்ததும் பாபா தான். திருப்பி பாபாவே வேற இடத்துல போய் சேவை செய்யலாம் போக வேண்டியதுதான். இப்ப என்ன என்னன்னு நினைக்கிறது? அச்சா, நீங்கள் எல்லோரும் இன்றும் தயாராக இருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் கைகளை உயர்த்தியதற்காக உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்கள். எங்கும் உள்ள வெற்றி நிறைந்த தபஸ்வி ஆத்மாக்களுக்கும், சதா தூய்மையின் ஆளுமையுடன் இருப்பவர்களுக்கும், சதா தூய்மையின் ராஜரீகத்துடன் இருப்பவர்களுக்கும், சதா உண்மையான சம்பூர்ணமான வைஷ்ணவ ஆத்மாக்களுக்கும், சதா தங்களை காலத்துக்கேற்ப மாற்றிக்கொள்ளும் உலகை மாற்றுபவர்களுக்கும், இவ்வாறான யோகிகளுக்கும், இலகு யோகிகளுக்கும், இயல்பான யோகிகளுக்கும், மகாத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் குறித்தாகட்டும். பாப்தாதா குழுக்களை சந்திக்கிற நீங்கள் எல்லோரும் தபஸ்வி ஆத்மாக்களாக இருப்பதை அனுபவிக்கிறீர்களா? தபஸ்யா என்றால் வேறு யாருக்கும் அன்றி ஒரே ஒரு தந்தைக்கே சொந்தமாக இருப்பது என்று அர்த்தம். அப்படித்தானே? அல்லது இப்போதும் வேறு யாராவது இருக்கிறார்களா? உங்களுக்கு யாராவது சொந்தமா இருக்கீனமா, இல்ல நீங்க யாருக்கும் சொந்தமா? நாங்க யாருக்கும் சொந்தமா? அதான் வீட்டு பிரச்சனையே. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு உங்கள உரிமை இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க உங்கள உரிமையோட நடந்து கொள்றீங்க இல்ல என்று வீணா. யாராவது நபர் அல்லது பௌதீகமான சுக சௌகரியங்கள் இருக்கிறதா? ஒரே ஒருவரை தவிர வேறு யாராவது இல்லையா? அல்லது சிறிதளவு பற்று இருக்கிறதா? கருவியாக சேவை செய்தல் வேறுபட்ட விஷயம். ஆனால் எங்கு பற்று இருக்கிறதோ, ஒரு நபரோ அல்லது உடமையோ அந்த பற்றின் அடையாளம், உங்களின் புத்தி நிச்சயமாக அதை நோக்கி இழுக்கப்படும். என்ன யாராவது பற்று வச்சிருக்கிறவரை நினைச்சா நான் என்ன செய்யணும்? அதை ஊக்குவிச்சு வளர்க்க கூடாது. அவையில பாபாண்ட யஜான சிஸ்டத்துக்குள்ள இழுக்க விடணும். நீங்க இப்ப அந்த சென்டர், அப்ப நீங்க அந்த இடத்து கருவிகளோட தான் கதைக்கணும், அந்த இடத்து ஆலோசனைகளை கேட்டுத்தான் நீங்க நடக்கணும். வேற இடத்துல இருந்து பிறகு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்க கூடாது. நான் ஞானம் தான் கதைக்கிறேன், யோகம் தான் கதைக்கிறேன்னு சொல்லி ஆலோசனை சொல்லி கொண்டிருக்க கூடாது. நான் இந்த கருத்து சொல்றேன், வேற வேற பெயர்களை சொல்லி இது செய்யக்கூடாது. இப்ப பற்றோட நான் நடந்து கொள்றேனா அல்லது கருவியாக சேவை செய்வேனா? ஆனால் எங்கே பற்று இருக்கிறதோ, ஒரு நபரோ அல்லது உடமையோ அந்த பற்றின் அடையாளம், உங்களின் புத்தி நிச்சயமாக அதை நோக்கி இழுக்கப்படும். உங்கள் மனம் நிச்சயமாக அங்கே ஓடும். அது இல்லாம, அப்படி இல்லாம என்னால் இருக்கலாண்டு இருக்கும். எனவே நாள் முழுவதும் உங்கள் மனமும் புத்தியும் எங்கே அலைபாய்கிறது என்று சோதித்து பாருங்கள். உங்கள் மனமும் புத்தியும் தந்தையையும் சேவையையும் தவிர வேறு எங்கும் போவதில்லை தானே? அவ்வாறு அவை சென்றால் அது பற்றாகும். தந்தையையும் சேவையையும் தவிர வேறு எந்த ஒரு நபரையோ, உடைமைகளையோ, வசதி வாய்ப்புகளையோ, இடத்தையோ நான் நினைக்கிறனா இருந்தா அது பற்று. நீங்கள் மற்றவர்களுடன் தொடர்பில் வரும்போது ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராகவே அதை செய்ய வேண்டும். இது என்னுடையது அல்ல, ஆனால் உங்களுடையது. இது எனது பணி, நான் அதை பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இது எனது பொறுப்பு. நீங்கள் எப்போதாவது இப்படி சொல்லுகிறீர்களா? எந்த கடமை, இந்த வேலை கடமை என்றது இல்லை. இது நான் தானே செய்யணும், நான் தானே என்றது.
நான் என்ன செய்வது? இது எனது பொறுப்பு தானே. எனவே நானே இதை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது, அப்படித்தானே? நானே அதை செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் எப்போதாவது இப்படி சொல்லுகிறீர்களா? அல்லது உங்களுடையது என்பது உங்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதனால் எவ்வாறு எனது என்ற உணர்வு இருக்க முடியும்? பாபாவுக்குரியதை பாபாவுக்கே அர்ப்பணிச்சிருப்பேன், அப்புறம் இங்கே எனது வந்தது. அதனால் நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது, நானே இதை செய்ய வேண்டி இருக்கிறது, இது என்னுடையது, அதனால் நானே இதை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறான வார்த்தைகள் நீங்கள் பேச முடியாது. பாபா சொல்ற, பாபா அன்றைக்கு தண்ட அதிகாரத்தை வெளிப்படுத்துற. இந்த யக்யா, யக்யால இருக்கிற உடைமைகள், யக்யால இருக்கிற குழந்தைகள், அவை இந்த பராமரிப்பு எல்லாமே இந்த பொறுப்பு. நீங்க என்னென்ன அப்படி சொல்லுவீங்க என்று கேட்கிறேன். எனது என்று கூறிய உடனேயே அது ஒரு சுமையை ஏற்படுத்துகின்றது. இது தந்தையினுடையது, தந்தை அதை செய்வார், நான் வெறும் கருவி மட்டுமே. அதனால் நீங்கள் லேசாக இருப்பீர்கள். இப்படி நினைச்சா நாங்கள் லேசா இருப்போம். பாபாண்ட அளவில் பாபா பாக்குறார், பாபா செய்கிறார், இப்படி நினைச்சா. உங்களுக்கு ஒரு சுமையை சுமக்கும் பழக்கம் இல்லையல்லவா? 63 பிறவிகளாக சுமையையே சுமந்தீர்கள், இப்படித்தானே? பலருக்கு சுமை சுமக்கும் பழக்கம் இருக்கிறது. தாங்குவினர் தாங்க வேண்டாலும் கொடுக்க மாட்டின, பேரங்களை தூக்கி அள்ளி சுமந்து கொண்டு போவின, தோல்லை ஒன்று கையிலே ஒன்று காலிலே ஒன்று போவின. அவர்களால் சுமையை சுமக்காமல் இருக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய பழக்கத்தின் கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதை என்னது என்று நம்புவதால், நம்புவது என்றால் ஒரு சுமையை சுமப்பது என்று அர்த்தம். புரிகிறதா? தேவைப்படும் போது அது உதவக்கூடும் என்று சிலர் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படியா? ஒரு நேரம் தேவைப்பட்டா அது சொல்லிக்கொண்டு 1008 பேர்னு போன் நம்பர்ஸ் வச்சிருப்பான். பழைய பழைய தொடர்புகள், உறவுகள் எல்லாத்தையும் வச்சிருப்பான், அழிக்க மாட்டான். 10 வருஷத்துக்கு முதல் இருந்து கூட இந்த போன் நம்பர்ஸ் இருக்கும் இந்த போன்ல. பாண்டவர்கள் சிறிதளவு வங்கி இருப்பை, சிறிது பாக்கெட் பணத்தை வைத்திருக்கிறார்களா? பாண்டவர்கள் நீங்க எப்படி அவே தேவை இவே தேவை அது தேவை இது தேவைன்னு வச்சு வச்சிருக்கிறீங்களா? எனது என்ற சிறிதளவு உணர்வு கூடி இருக்கக்கூடாது. எனது என்று சொல்லுவதால் அழுக்காக்குதல் என்று அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும் எனதுன்னு நினைச்சேன்னா அந்த விஷயத்தை நான் அசிங்கப்படுத்த வேண்டாம் அர்த்தம், அழுக்காக்குறேன். எங்கே எனது என்ற உணர்வு இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக விகாரங்களின் அழுக்கு இருக்கும். உங்களுடையது தேரா என்று சொல்லும் போது என்ன நடக்கும்? நீங்கள் மூழ்கி விட மாட்டீர்கள், ஆனால் தொடர்ந்து நீந்துவீர்கள். தேர்னா என்றால் நீந்துறது. நீங்கள் நீந்துவதை ரசிக்கிறீர்கள் தானே? எனவே தபஸ்யா என்றால் உங்களுடையது, எனது இல்லை என்று அர்த்தம். இது கிழக்கு பிராந்தியம் ஆகும். சூரியன் கிழக்கே உதிக்கிறது. எனவே கிழக்கு பிராந்தியத்தின் தந்தையின் சகவாசத்தின் ஞாபகார்த்தம் என்னவென்றால் சூரியன் சதா அங்கே பிரகாசிக்கிறது. நீங்கள் எல்லோரும் உங்களின் தபஸ்யாவில் வெற்றி நிறைந்தவர்கள் தானே? உங்களின் தபஸ்யாவினால் நீங்கள் மன நிறைவாக இருக்கின்றீர்களா? உங்களின் அட்டவணையினால் நீங்கள் மன நிறைவாக இருக்கிறீர்களா? உங்களோட சுய முயற்சி உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? அல்லது நீங்கள் இப்போது அப்படி ஆக போகிறீர்களா? இதுவரைக்கும் நான் அப்படி இல்லை, இனிமே தான் ஆக போறேனா? இதுவும் பரிசு என்ற உயர்த்தி ஆகும். ஒரு பரிசில் எந்தவித செலவும் கிடையாது. அதை வாங்குவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. பரிசு என்றது இந்த தகுதிக்கேற்ற மாதிரி எனக்கு கிடைக்கிற ஒரு வெகுமதி. ஒன்று உங்கள் சொந்த முயற்சி, மற்றது தந்தையிடமிருந்து விசேடமான பரிசை பெறுதல். எனவே தபஸ்யா பரிசம் ஒரு பரிசாகும், இலகுவான அனுபவம் என்ற பரிசு. நீங்கள் எல்லோரும் நீங்கள் விரும்பிய அளவை செய்ய முடியும். பேரளவில் மட்டுமே அதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. உங்களுக்கு மகத்தான பேறு கிடைக்கும். இப்போதும் சிறிதளவு காலம் இருக்கிறது. இந்த வருஷம் இன்னமும் முடிவடையவில்லை. இப்போதும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே வெற்றி சூரியன் கிழக்கில் உதிக்கட்டும். ஈஸ்டர்ன் ஜோன்
சேவா டேர்ன் போல இருக்கு, கிழக்கு பிராந்தியத்து இந்த சேவை டேர்ன் அதான் பாபா கிழக்கு கிழக்குன்னு கழிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சதா சந்தோஷமாக இருக்கிறீர்களா அல்லது அற்ப விஷயங்கள் வரும்போது துன்பப்படுகிறீர்களா? உங்கள் சந்தோஷம் தொடர்ந்து அதிகரிக்கிறதா, குறைவதில்லை தானே? நீங்கள் மாயையை வென்றவர்களா அல்லது மாயை தன்னுடைய நிறங்களை உங்களுக்கு காட்டுகிறாளா? அவள் எத்தனை நிறங்களை உங்களுக்கு காட்டினாலும் நீங்கள் மாயையின் பிரபுக்கள் ஆகுவீர்கள். மாயை படைப்பாகும், நான் மாஸ்டர் படைப்பாளி. எனவே விளையாட்டை பாருங்கள், விளையாட்டில் தோல்வி அடையாதீர்கள். மாயை எத்தனை விளையாட்டுகளை காட்டினாலும் கேக்குதா கேக்கலையா? கேமரா ஆஃப் ஆயிட்டு நான் செய்தா கேக்கலையா? கேக்குதா? விளையாட்டுங்க அப்படி கேக்கலையா? மாயை எத்தனை விளையாட்டுகளை காட்டினாலும் ஒரு பார்வையாளராகி மாயையின் எல்லாவற்றையும் சந்தோஷப்படுத்தும் விடயமாக பாருங்கள். அதை பார்க்கும் போது தோல்வி அடையாதீர்கள். தோல்வி அடையிறண்டா என்ன? மாயான விளையாட்டுகளை பார்த்து தோல்வி அடையிறண்டா? மாயாட்ட தோல்வி அடைகிறது என்றால் அது சார்ந்த ஏதாவது ஒரு சம்பவம் சூழ்நிலை நடந்தா இந்த மனதுக்கு ஏதாவது குழப்பமான மாதிரி மனதை குழப்புற அளவுக்கு ஏதாவது ஒன்று வந்தால் பிறகு நான் அது சார்ந்த எண்ணங்களுக்குள்ள போயிடுறது. அதான் பாபா முதல்வருக்க சொன்னாரே, அதுல நான் மும்முரமாகிறது. அந்த எண்ணங்கள் இந்த மனதை ஆக்கிரமிக்கிறது. அப்படி இருக்க கூடாதல்லோ, இந்த மாயாட்ட தோத்து போறது. மாயைன்றது சூழ்நிலை, எதையெல்லாம் தோன்றுதோ அதையெல்லாம் நிச்சயமா மறையும், அது நிரந்தரம் இல்லை. சூழ்நிலை என்றது உருவாகுது, அது உருவாகிறது எல்லாம் இல்லாமல் போகும் தானே. நீங்கள் மாயையை வென்றவர்களா அல்லது மாயை தனது நிறங்களை உங்களுக்கு காட்டுகிறாளா? அவள் எத்தனை நிறங்களை உங்களுக்கு காட்டினாலும் நீங்கள் மாயையின் பிரபுக்கள் ஆவீர்கள். மாயை படைப்பாகும், நான் மாஸ்டர் படைப்பாளி நான். எனவே விளையாட்டை பாருங்கள், விளையாட்டில் தோல்வி அடையாதீர்கள். மாயாண்ட விளையாட்டுல தோத்து போவாதீங்க. மாயை எத்தனை விளையாட்டுகளை உங்களுக்கு காட்டினாலும் ஒரு பார்வையாளராகி மாயையின் அனைத்தையும் மகிழ்வூட்டும் விடயமாக பாருங்கள். அதை பார்க்கும் போது தோல்வி அடையாதீர்கள். தொடர்ந்து பச்சத்து தன்மையோடு அவதானியுங்கள். நீங்கள் எல்லோரும் உங்கள் தபஸ்யாவில் முன்னேறி ஒரு பரிசை பெறுபவர்களா? நல்ல சேவை நடைபெறுகிறதா? நீங்கள் உங்கள் சொந்த முயற்சிகளால் பறக்கின்றீர்கள், அத்துடன் சேவையையும் செய்கிறீர்கள். எல்லாரும் பறக்கிறீங்களா? பறக்குறீங்களா? கதிரையில் இருக்கிறீங்களா? பறக்குறீங்களா? என்னது கழுகு மாதிரி உயர பறக்குறீங்களா அல்லது குட்டி சிட்டுக்குருவி மாதிரி கொஞ்ச தூரம் பறக்குறமா? கழுகு மாதிரி மேல எழும்பி உயர பறந்தா தான் கீழே இருக்கிறதெல்லாம் குட்டி 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 குட்டியா தெரியும். கழுகு தூர போனாலும் அதோட பார்வை கூர்மையா தான் இருக்கு, மேல இருந்து வந்துடும் கீழே தன் இறைய நோக்கி. அப்படித்தானே மேல போகணும், கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு சாராம்சமா சுருக்கமா சின்னதா விளங்கினா சரி. தப்பி ஓடவும் இயலாது, தப்பி ஓடினா நான் பிறகு போர் வீரன் இல்லை. யோசிச்சு பாருங்க, களத்துக்கு போய் போராடன்னு போன ஒரு போர் வீரன்
கொஞ்ச நேரத்தால பார்த்தா மூச்சு ரெக்க ஓடிவாரு. என்னன்னு பார்த்தா அவங்கள அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. தப்பி பிழைச்சது ஓடிவாரு. அவன் என்னதுக்கு போனவர் அங்கலத்துக்கு? அவன் அகவின விளையாடவே போனவர், சண்டை பிடிக்கத்தானே போனவர். அப்ப நின்று சண்டை பிடிச்சிட்டே வரணும், சண்டை பிடிச்சிட்டு தோத்து போயும் பெறக்கூடாது, வெற்றி அடைஞ்சு ஒன்று பெறணும். தோத்து போய் வந்தாருண்டா அவமானமா இருக்கு. அது மாதிரி மாயையின் யுத்தத்துல நான் தோத்து போகக்கூடாது. நீங்கள் உங்கள் சொந்த முயற்சிகளால் பறக்கிறீர்கள், அத்துடன் சேவையையும் செய்கிறீர்கள். எல்லோருமே முதலாவதாக இருக்கிறீர்கள், எப்போதுமே முதலாவதாக இருங்கள், இரண்டாவது ஆகாதீர்கள். நீங்கள் முதலில் இருந்தால் சூரிய வம்சத்தில் வருவீர்கள், ஆனால் இரண்டாவதாகினால் சந்திர வம்சத்தில் வருவீர்கள். பாபா இரண்டாவது என்று சொல்றது சந்திர வம்சத்துக்குள்ள வாழ்வதுதான் இரண்டாவது என்றார். கடைசி வரைக்கும் போராடி 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 கொண்டே இருக்கிறது. இந்த சன்ஸ்காரங்கள்ல எனக்குள்ள ஒரு விடிவு காலம் இல்லை. காரணம் என்ன? நானே இந்த சன்ஸ்காரங்களை மாத்துறதுக்கு ஆயத்தம் இல்லை. ஏன்னா அந்த சன்ஸ்காரங்களை நான் ரொம்ப நம்பி இருக்கிறேன், ரொம்ப தங்கி இருக்கிறேன். அதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று நான் இதயபூர்வமா நம்புறேன். அதனால அந்த சன்ஸ்காரத்தை விட்டு வாழ்றது எனக்கு புழுத்த பயமா இருக்கு. அப்படி இருக்கிறது சந்திர வம்சத்துல வர அப்படின்னா பாபாவை நான் முழுசா நம்பல, அதனாலதான் சன்ஸ்காரங்களை நம்புறேன். பாபாவை நம்பினா பாபான சன்ஸ்காரங்களை கொண்டு வந்தா தான் எனக்கு ஒரு ஈடேற்றம், எனக்கு ஒரு உயர்வு. அந்த நம்புறால் தான் என்ன செய்யும், தந்த பர்சனாலிட்டி கலியுகத்து ஆளுமைய மாத்து முழுமையாவது. அல்லது என்ன செய்யறது, கலியுகத்து ஆளுமைய கொஞ்சம் மாத்தி பாக்குறது, கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் இருக்கலாம் மாதிரி செய்து பாக்குறது. உண்மையில மாத்திரையில செய்து பாக்குறது, செய்து பார்த்து அப்புறம் எனக்கு நிறைய கஷ்டமா இருக்குன்னு திருப்பியும் நான் மாறியெல்லாம் பார்த்தனா ஆனா எனக்கு சரி வரி இல்லை, அதால நான் பழைய சன்ஸ்காரங்களோடய இருக்கிறதுன்னு முடிவெடுத்தேன் இருக்கிறது. இப்ப நானும் ஒன்று நம்பி ஒரு மாற்றத்துக்குள்ள போறனா இருந்தா அது உண்மையாவே நான் நம்புறேனா என்றதுக்கு எனக்கு பரீட்சை வருந்தானே. இப்ப நான் மாறுறனா இருந்தா பூரணமா உண்டு நம்புறபடியத்த நான் மாறணுமே தவிர மாறி பரீட்சித்து பார்க்க கூடாது, இது செய்யக்கூடாது தானே. ஏன்னா நான் அகங்காரம் இல்லாமல் இருந்து பார்ப்போம் இருந்து பாக்குறது, பணிவா இருக்க 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 எனக்கு சரியான கஷ்டமா இருக்குது. எனக்கு திருப்பியும் நான் அகங்காரமாவே நடந்து கொள்ள விழிக்கிறேன். அப்ப என்ன சொல்லுவேன், நான் பணிவா இருந்திருந்து பார்த்தேன், ஆனா எல்லாரும் என்று தலைக்கு மேல ஏறி மிதிக்கினான், அதனால இனிமே நான் பணிவா இருக்கிறேன் என்று பழையபடி முடிவெடுத்துட்டேன் அது நான் சொல்றேன். அப்ப நான் அவ்வளவு நாளும் பணிவா இருந்த நானோ இல்ல, இந்த அகங்காரத்தை அடக்கி வச்சிருந்தேன். பணிவா இருக்கையில பணிவா இருக்கிறேன்னு சொன்னா நான் என்ன காரணம், ஏதோ ஒரு பயத்துலதான் நாங்க அகங்காரத்தை நிலைநாட்டி கொண்டிருப்போம். அந்த பயம் இல்லாமல் போகும் நம்பிக்கை வந்தா, நம்பிக்கை வந்தா நான் என்ன உண்மையான யார்ன்றத நான் நம்பி அதன்படி வாழ வலிக்கிறேன். வாழ வலிக்கிட்ட இந்த அகங்காரத்தை நான் வெளியில காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அகங்காரம் என்ற ஒரு உணர்வு என்ற தேவையே எனக்கு இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நாங்க பணிவாகுவோம். அப்படியான ஒரு புரிந்துணர்வோட ஆழமான ஒரு மாற்றத்தை கொண்டு வராளுக்குத்தான் பணிவாரிக்கையிலும் அகங்காரத்தை விடையில. அகங்காரத்தை விட்டு கொஞ்ச நாள் பாக்குறேன் என்று சொல்லியெல்லாம் அப்படியே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கையில உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது, எந்தவித கேள்விகளும் கிடையாது. மாயை வென்றவர்கள் ஆகினா எந்தவித பலவீனங்களும் கிடையாது. முதல் இலக்கம் என்றால் துரித முயற்சிகளை செய்பவர்கள் என்று அர்த்தம். துரித முயற்சி செய்பவர்கள் பின்னால் இருக்க முடியாது, எல்லாரும் முன்னுக்கு இருப்போம். துரித முயற்சி செய்பவர்கள் பின்னால இருக்கே இல்லாது, நான் எப்படியோ முன்னுக்கு வந்துதான் ஆவினேன், அவன் மறைஞ்சிருக்கே இல்லாது. எப்போதும் நினைவில் வைத்திருங்கள், என்ன பாபா இறுதி நேர சோதனைன்னு சொன்னார் இன்னைக்கு, என்ன என்ன விஷயத்துல நான் என்ன உறுதியாக்கோணம், இறுதி நேர பரீட்சை என்னத்தை சொன்னார், என்ன விஷயத்துல
என்னவா இருக்கோணும் நான், அது என்ன நிலையில இருக்கோணும்? ரெண்டு விஷயம் சொன்னார். என்னென்னது? இறுதி நேரத்துல நான் எனக்கு இருக்க வேண்டிய ரெண்டு நிலைகள் என்னென்னு சொன்னார். பச்சற்றவராகவும் தொடர்ந்து தந்தையின் நினைவும் இருக்கணும் சொன்னார். எப்போதும் நினைவில் வைத்திருங்கள், பச்சற்ற பார்வையாளர் தந்தையின் சகபாடி. இதுதான் என்னுடைய சங்கம யுக இலக்கு. ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான சேவையாளராகி எப்போதும் உற்சாகம் உள்ளவராகுவதனால் நம்பிக்கை இழந்தவர்களில் நம்பிக்கையை ஏற்படுத்துவீர்களாக. உண்மையான சேவையாளராகி எப்போதும் உற்சாகம் உள்ளவராகுவதால் நம்பிக்கை இழந்தவர்களில் நம்பிக்கையை ஏற்படுத்துவீர்களாக. நம்பிக்கை இழந்தவர்கள் சொன்னா சில வழியில சில பேர் சுயமாற்றத்திலேயே போராடி 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 எனக்கு இது சரி வராது, நான் மாற மாட்டேன், என்னால எப்போவுமே பிரச்சனையா தான் இருக்க போகுது, இப்படியெல்லாம் நினைக்க வழிக்குறீங்க, அது நம்பிக்கை இழக்கிறது. அவையிலையும் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்கவும். ஒரு பிராமணர் என்றால் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையில் தானம் பறப்பதோடு மற்றவர்களையும் பறக்க செய்கின்றவர் என்று அர்த்தம். முதல் என்ன சொன்னார்? பிராமணர் என்றா யாரு? என்னது? மதுவனவாசிகள். பாபா சொல்ற பிராமணர் என்றால் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையில் தானம் பறப்பதோடு மற்றவர்களையும் பறக்க செய்கின்றவர் என்று அர்த்தம். அவரால் ஒருபோதும் நம்பிக்கை இழந்தவராக இருக்க முடியாது. ஏனென்றால் நம்பிக்கை இழந்தவர்களில் நம்பிக்கையை வர செய்வதே அவருடைய தொழில், ஒரு பிராமணர்கள் தொழில். இதுவே உண்மையான சேவையாகும். உண்மையான சேவையாளர்களின் உற்சாகம் ஒருபோதும் குறையாது. உங்களுக்குள் உற்சாகம் இருந்தால் இந்த வாழ்க்கை வாழ்வதில் சந்தோஷம் இருக்கும். உங்கள் மூச்சு சாதாரணமானதாக இருக்கும் போது நல்ல ஆரோக்கியமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல் பிராமண வாழ்க்கை என்றால் உற்சாகம் என்று அர்த்தம், நம்பிக்கை இழப்பது அல்ல. பிராமண வாழ்க்கை என்றா உற்சாகமா இருக்கிறது என்று அர்த்தம். நம்பிக்கை இழந்தவர்களையும் நம்பிக்கையை கூறுவார்கள். நாங்களே நம்பிக்கை இழக்கிறதா இருக்கக்கூடாது. பிராமணர்களிடம் மூச்சு எப்படி இருக்கும்? சீரா இருக்கும், அப்பதான் ஆரோக்கியமானவர் என்று சொல்லப்படுது. ஸ்லோகம். கடந்தது கடந்து விட்டதாக இருக்கட்டும். கடந்த காலத்தில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருந்தது. கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். கடந்த காலத்தில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றார் இன்னைக்கு பாபா? என்ன சொல்றார்? என்னத்தை பத்தி சொல்றார்? தபஸ்யாண்டா தூய்மையின் ஆளுமையும் ராஜரீகம் என்று சொல்றார். ராஜரீகத்தை பத்தி நான் பிறகு சொல்றேன் என்று சொல்றார். தூய்மை என்றா இந்த மனசுல எனக்குள்ள பாபாவை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. நான் எங்கே இருக்கிறேன், யாரோட இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், இதுகள் எதுவுமே எனக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நான் எந்த இடத்துக்கு சொந்தம்? நான் மதுபனுக்கு சொந்தம். நாங்கள் எல்லாருமே மதுபனவாசிகள். நான் எங்கே இருந்தாலும் சேவைக்காக என்ன பாபா அங்க பிறக்க செய்திருக்கிறாரு யோசிப்போம். நான் இந்த நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர்ல தான் சொல்லிக்கலயே எனக்கு மனசுக்குள்ள வர வேண்டிய எண்ணம் சேவை செய்ததுக்காகத்தான் என்ன பாபா இந்த ஊர்ல வச்சிருக்கிற பிறக்க செய்திருக்கிற இப்படித்தான் நான் எனக்குள்ள நினைப்போம். கர்ம கணக்கின் பிரகாரம் தான் நாங்க எங்களோட உறவுகளுக்கு மத்தியில அந்த ஊர்ல எல்லாம் வந்து பிறக்கிறோம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா எனக்கு போதை ஊற்ற மாதிரி என்னை உற்சாகப்படுத்துற மாதிரி எனக்குள்ள நான் பலவிதமா சிந்திக்கலாம் தானே. வேற என்ன சொல்ற? தூய்மைன்னு சொல்லிக்கல, தூய்மையின் ஆளுமை சொல்லிக்கல. அவள் வந்து
தூய்மை ஆளுமைன்னு சொல்லிக்க அனாவசியமான விஷயங்களை தங்களோட மனம் புத்திய மும்முரமா வச்சிருக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் அவள் என்னென்று பாப்பினம், தங்களை சித்தவர் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் என்னென்று பாப்பினம், உலகம் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு கதைக்கிற ஒரு செய்திய பாபாலு குழந்தைகள் எப்படி பாப்பினுமா? பக்க காட்சிகளாக பார்த்துட்டு இருப்பினம்னு சொன்னார் பாபா. ட்ரெயின்ல போகையில சித்தவரை 1000 சீன் காணுவோம். என்ன காணுவோம்? இங்கேயாவது ஒரு செலிப்ரேஷன் நடக்கும், ஒரு வைபவங்கள் நடக்கும், இன்னொரு இடத்துல ஒரு துக்க சம்பவம் நடக்கும், இன்னொரு இடத்துல ஒரு அழிவு நடக்கும், எல்லாமே நடக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தா அழுக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்ப வேற என்ன சொன்னார் பாபா? அப்ப அதெல்லாத்தையும் நாங்க சைட் சீன்ஸ் சொல்றது பக்க காட்சிகளா பார்த்து கொண்டு போயிடுவோம். அதுக்குள்ளேயே நிற்க மாட்டோம், அல்லது இறங்கி இறங்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க ஒரு தீர்வு சொல்லி கொண்டு இருக்க மாட்டோம், போய்கொண்டே இருப்போம். மற்றது பாபா என்னத்தை நாங்க எங்களை கைகால மனம் புத்தி அழுக்காக்குறதுன்னு சொல்லி சொல்றத, என்னத்த சொல்ற? நாங்க மனம் புத்திய அழுக்காக்குறோம் உண்டு. பௌதீகமா அழுக்கான விஷயங்களை தொடாமல் இருப்பினம் வைஷ்ணவர்கள், நாங்கள் பிராமண வைஷ்ணவர்கள், நாங்கள் வீணான எதிர்மறையான இப்படியான விஷயங்கள், கடந்த கால விஷயங்கள், விகாரங்கள், இதுகள் சம்பந்தமானதுக்குள்ள எங்களை புத்திய ஓட விட்டோம் அல்லா, எங்களை நாங்க அழுக்காக்கி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். மற்றது அழுக்காக்குறேன் பாபா என்னத்தை சொல்றாருந்தா, எனது நான் இதை நினைச்சிருந்தா பாபாவுண்ட எல்லாமே அந்த இடத்துல நான் என்னுடையது என்னுடையது நான் தான் என்று நினைக்கல. நான் இந்த புனிதத்தன்மையை நான் சீரழிக்கிறேன், யக்யாண்ட புனிதத்தன்மையை நான் சீரழிக்கிறேன், எந்த மனசையும் நான் சீரழிக்கிறேன், எல்லாத்தையும் சீரழிக்கிறேன், எனது என்று நான் நினைச்சிருந்தேன். அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஓம் சாந்தி.